கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. உருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நம்ம குடும்ப சார்பில் எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்காக நம்ம தக்ஷா பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய, தக்ஷா கோல்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய, நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தக்ஷா பிரபுவை நான் வரவேற்பு உரை பேசுறதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கு, அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த ரேடியோ அலைவரிசை மாதிரி டியூன் பண்ணுற மாதிரி ஒரே அலைவரிசை இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாமே ஒரே இடத்துல ஒன்று கூட முடியும். அதே அளவு அலைவரிசையில் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கோம். அதுக்கான முதல் நன்றியை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக நம்மளோட நண்பர் ஒருத்தர் கலந்துக்க முடியல, அவரோட டைலாக்கை இங்கே பதிய சொன்னார், அதை நான் சொல்கிறேன். இறைவன் இருக்கும் இடம் சந்நிதி, இன்று கூடியிருக்கும் நமது குடும்பம் அடைந்திருக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாத ஒரு நபர், நம்ம நண்பர் இந்த கருத்தை இங்கே பதிய சொன்னார். அவர் சார்பாக இங்கே பதிய வச்சிட்டேன். நிம்மதியான நம்ம குடும்பம் என்ற இந்த பிரபஞ்சம் தந்த பேராற்றலுடன் வெற்றி நடை போடும், வெற்றி நடை போட்டு நம் அனைவரையும் கைகோர்த்து அழைத்து செல்லும் நமது கதிரவன் சாருக்கும், இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் முதல் கண் வணக்கத்தையும் வரவேற்பையும் தந்து அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது தேவைகள் நிறைவேறிட, மேலும் பல சேவைகள் புரிந்திட
நமது கோவை நகரை தேர்ந்தெடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகள். குடும்ப உறுப்பினர்களின் மொத்த நண்பர்களுக்கும் சமர்ப்பணம். இந்த கோவை சந்திப்பு ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு திறந்துவிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த இருத்தலுக்கான மகிழ்ச்சியை உங்களுக்கு இங்கு கொண்டு வரும் என்பதில் ஒரு துளியளவும் ஐயமில்லை. நன்றி, நன்றி, நன்றி. நம்ம குடும்ப சார்பாக திரு கதிரவன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடுத்ததாக நமது நிம்மதியான நம்ம குடும்ப சார்பாக திரு கதிரவன் அண்ணா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது குடும்பம் சார்பாக உமா மகேஸ்வரி மேடம் அவர்கள் திரு கதிரவன் அண்ணா அவர்களுக்கு நமது சார்பாக நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக நமது நிம்மதியான நம்ம குடும்பம் சார்பாக திரு கதிரவன் அண்ணா அவர்களுக்கு திருமதி ராணி அவர்கள் பொக்கே வழங்குகிறார்கள். அடுத்ததாக நமது முக்கிய சந்திப்பாக முகமறியும் நிகழ்ச்சியாக வந்திருக்கும் அனைவரும் தங்களது சுய அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கேன், வேளந்தாவளம், பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், கேரளா. என்னோட பேர் பிரபு. நான் ஸ்ரீ தக்ஷா ஜுவல்லரின்னு ஒரு நகைக்கடை வச்சுருக்கேன். மற்ற ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கேன். கோயம்புத்தூரில், திண்டுக்கல்ல ரெண்டு பக்கமும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பெயர் சீதா. நான் குடும்ப தலைவி. ஐயப்பன் என்டர்பிரைசஸ்ன்னு பேப்பர் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் ராணி. கோயம்புத்தூர், ஃபைனான்ஸ், ஹோம் மேக்கர். ஹரிபிரசாத், சேட் ட்ரேடிங், ஓஇ ஸ்பின்னிங் மில். எல்லோருக்கும் வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, அட்வர்டைசிங் ஏஜென்சி, கல்பத்தூர் ஆன்லைன் ஸ்டோர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நித்யா சுப்பிரமணியம், நித்யா மசாலா ப்ரொப்ரைட்டர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீபாகிரி. கரூர் கலெக்டரேட்டில் மகளிர் திட்டத்தில் கம்யூனிட்டி ஆர்கனைசராக வேலை பார்க்குறேன். அப்புறம் கரூர் ஏடிஎம்கேல பாலிடிக்ஸில் இருக்கேன். தேங்க்யூ. என் பெயர் சத்யபானு. நான் நாமக்கல்லேருந்து வந்திருக்கேங்க. நான் எல்ஐசி ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறேன். எல்ஐசியில் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் பேர் ஈஸ்வரி. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், ஈஸ்வரி எலக்ட்ரிக்கல்ஸ் ஹார்ட்வேர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸில் இன்னும் நல்லா வளரணும். நான் கிருத்திகா ஹரிபிரசாத், ஹோம் மேக்கர். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ராம் பிரகாஷ், வடவள்ளி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து ப்ரைவேட் கன்சல்டன்ட், நிறைய இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு வேண்டி தான் வந்திருக்கேன். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பத்மாவதி. நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் லெக்சரராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேஷன் வந்து நியூட்ரிஷன் ஃபீல்டில் இருக்கேன். நிறைய பேர்த்த ஆரோக்கியமாகவும் வளமானமாகவும் மாற்றணுங்கிறது என்னோடய கோலாக இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜி பிரபாகரன், குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். நாங்கள் வந்து துணிப்பை தயார் பண்ணுறேங்க. அதில் பெரிய அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். 40 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். என் பேர் பரமேஸ்வரி. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். மெஞ்சு என்டர்பிரைஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது நல்லா வளரணும்னு, தென் மெஞ்சு என்டர்பிரைசஸ் நல்லா ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன், சென்னிமலை, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். நான் ஸ்ரீகுபுரம் தங்கமாளியில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போது கரண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் கோல்டு ஆப்ரேஷராக இருக்கிறேன். நான் என் அம்மா பேரில் ஒரு நகைக்கடை ஆரம்பிக்கணும். அதுதான் என்னோடய எய்ம். எல்லாருக்கும் வணக்கம். என் பி சரண்யா. நான் நியூதி அசுரன்ஸில் ஒர்க் பண்ணுறேன். பேர் சிவராஜ், பொள்ளாச்சி. மளிகை கடை, தேங்காய் கடை வச்சுருக்கிறேன். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார். நான் பொள்ளாச்சிங்க, ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப்பில் வாழ்க்கை கல்வி மற்றும் கலைக்கல்வி ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை கல்வியை முறையாக கற்பித்தவர் இவர் தானுங்க. நன்றி, வணக்கம். நிம்மதியாக வாழணும், அதுக்கு உண்டான பாடங்களை எடுத்துகிட்ருக்கார். கண்டிப்பாக அதில் வந்து தேறி எல்லோரும் நல்லா நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ். பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேரே நான் மறந்துட்டேன். இங்கே வந்து நான் சுரேஷ்ன்னு சொன்னாங்க. அப்போ உடனே ஞாபகம் வந்தது. ரொம்ப ரொம்ப நன்றியாக, மகிழ்ச்சியாக இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லட்சியம் நிறைய இருக்குது. இப்போ நிறைய சேர்ந்துருக்கு. அதெல்லாம் மெதுவாக தான் சொல்லணும். லட்சியம் வந்துட்டு நம்ம நிம்மதியாக நம்ம குடும்பன்றது பேர் வந்து பதிவு பண்ணணும் ஆசை. ஒரு 1000 மெம்பராச்சும் சேரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. யார் விருப்பம் என்னவோ தெரியல எனக்கு. அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நான் நிறைய சாதிக்கணும்.
தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னோடய பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நன்றி சார். என் பேர் சுரேஷ். பெங்களூரில் ஒரு ஸ்வீட் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் கடை வைக்கிறேன்ற ஆர்வத்தில் தேடிக்கிட்டுருக்கேன். எல்லாம் நிம்மதியான குடும்பம், எல்லோருடைய ஆசீர்வாதத்துலையும் நன்றி. என் பேர் மோகனுங்க. நான் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் புதுசாக வந்திருக்கேன் மெம்பரு. நான் பால்கோவா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேங்க பெங்களூரில். ஸோ ஒரு ஸ்வீட் கடை வைக்கணும்னு ஒரு ஆசைங்க எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யானந்தம். சென்னையிலேருந்து பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஸ்ரீசாய் ஆட்டோ கன்சல்ட்டிங் பண்ணினிருக்கேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணினிருக்கேன். என்னோடய லட்சியம் பார்த்திங்கன்னா ஸ்ரீசாய் ஹோம்ஸ் சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணணும்னு என்ன ஆசை. இருக்கும் வணக்கம். என் பேர் தண்டபாணி. காஞ்சிபுரத்தில் வந்திருக்கேன். நான் ஒரு குக்கிங் மாஸ்டர், தொழிலதிபர் ஆகணும். மித்ரா ஸ்வீட்டர் சுரேஷோட அண்ணன் நான். பிரபஞ்சத்துக்கு நன்றி. என்னோடய பேர் பால்ராஜ். என்னோடய ஊர் வந்து பரமக்குடி. சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆசை என்னென்னா, பொதுவான ஆசை என்னென்னா, எல்லோரும் எப்பயும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும். என்னோடய தனிப்பட்ட ஆசை என்னென்னா, நான் வந்து ஒரு வேர்ல்டு செலிப்ரிட்டியாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகர். சேலம்லேருந்து வரேன். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்னோடய லட்சியம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து எங்கள் அம்மா ஆசைப்பட்ட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும். அந்த லட்சியம். பேர் கண்ணன். டிரைவர் நான். தனியார் கம்பளம் டிரைவராக இருக்கேன். பஸ் வாங்கணும் சொந்தமாக, வாங்கிடுவேன். வணக்கம். நான் பிரவீன் பி. ஐ எம் எ ஸ்டூடெண்ட். என்னோடய லட்சியம் என்னென்னா, நல்ல கம்பெனியில் ப்ரைஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படி ஒரு பொறுப்பு நான் எடுத்துருக்கேன், முன்னாடியே எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சோஷியல் சர்வீஸ் அதில் ஈடுபாடு வரணும். நீ ஐடியா இருக்குது, பட் இன்னும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன். கதிரவன் சார் இருக்காங்க, நம்ம குடும்பம் எல்லோரும் இருக்கீங்க, கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அருள் மகாலிங்கம், பொள்ளாச்சி. கார் பையிங் அண்ட் செல்லிங் டீலிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய வருமானம் மாதத்தில் கணிக்கப்படுகிறது. தினம் என்னுடைய வருமானம் கணிக்கப்பட வேண்டும், மணிக்கணக்கில் வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக சாதிப்பேன். 2020 என்னுடைய சாதனையை நான் பூர்த்தி செய்வேன் என்று நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். என்னோடய பேர் ராம்குமார். நாமக்கல்லேருந்து வந்திருக்கேன். கோழித்தீவனம் மற்றும் பேக்கரி வச்சுருக்கேன். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எனது பெயர் பத்மாட்சி. கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டுருந்தேன். இப்போ குடும்ப தலைவியாக இருக்கிறேன். இனிமேல் எனது கணவர் கூட என்னை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும். அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தானசாமி ஜேம்ஸ். திருச்சியிலேருந்து வர்றேன். நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லட்சியம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தாலுக்காவிலையும் திறக்கணுன்ற 226 தாலுக்காவிலும் திறக்கணும் ஒரு ஆசைங்க. நிச்சயமாக திறப்பேன். எக்ஸ்போர்ட்டில் ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் கொஞ்சம் அனுப்பிட்டுருக்கேன். அனைத்து கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு இதே தொழில் மட்டும்தான். அது உமன்ஸ் சாரீஸ் இந்த ஐட்டம் மட்டும்தான் அதிகம் பண்ணுறேன். ஆமாம், கடைப்பேருங்க பாவை ஸ்டோர்ஸுங்க. பாவை ஸ்டோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து வரேன். ஐங்கரன் டெலிகாம்னு மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கேன். தமிழ்நாடு முழுசும் நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணுவது என்ன ஆசை. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருப்பூர்லேருந்து வர்றேங்க. என்னுடைய பேர் சிவசுப்பிரமணியன். ரியல் எஸ்டேட் தொழில்களை வந்து சர்வீஸ் சார்ந்த தொழில்கள் வந்து நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். இதில் நான் வந்து எல்லோருத்துக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய அளவில் என்னுடைய சர்வீஸ் இருக்கணும்னு சொல்லி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கறது என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், லட்சியம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மகேஸ்வரி. ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கேன், பொள்ளாச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் அனுரா தான், பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் அன்புக்கரசி. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன். எல்லோருடைய அறிமுகத்தை பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கீங்க. நான் வந்து எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு சிறிய பொக்கிஷம். அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறேன். எனக்கு இன்னும் என்ன அப்படின்னா, பட்டங்கள் பெற்று பதவி உயர்வு பெற்று கல்லூரியில் பேராசிரியராக வரணுங்கிறது என்னுடைய இதயம் நிறைந்த ஒரு கோலாக எனக்கு இருக்கிறது.
வணக்கம். முதல்ல பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என் பேர் தரண்யா மலர், கோயம்புத்தூர் சைபாபா காலனிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய லட்சியம் வந்து ஹோம் மேக்கர். என்னுடைய லட்சியம் வந்து டிவைன் ஸ்பிரிச்சுவல் சென்டர் வைக்கணும்னு ஆசை. லைஃப் சக்ஸஸ் தெரப்பி பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு தெளிவு கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். இது என்னுடைய லட்சியமாக வச்சுருக்கேன். உங்கள் எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தோடையும் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோடையும் சீக்கிரம் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வரலட்சுமி அசோக்குமார். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டை வந்து வரேங்க. இது வரைக்கும் ஹோம் மேக்கராக இருக்கேன், நல்ல ஹோம் மேக்கராக வரணும்னு அது என்னோட ஹஸ்பண்டுக்கு அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ரைட் ஹேண்டாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். என் பேர் வளர்மதி, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டும் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கனவு வந்து ஃபார்ம்லேண்ட் வாங்கணுன்றது, இயற்கையை சார்ந்து வாழணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் ஒரு பெரிய ஃபார்ம்லேண்ட் வாங்கணும். உங்களை எல்லாரையும் அங்கே நான் இன்வைட் பண்ணணும். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷன், நான் ஒரு கம்பேர்ட் கம்பல் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நிம்மதியான நம் குடும்ப உறவுகளுக்கு ஒரு அட்டகாசமான காலை வணக்கம். என்னோடய பேர் சோமசுந்தரம், சேலம் மாவட்டத்திலேருந்து வரோம். நம்மளோட நோக்கம் லட்சியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறத விட தாண்டி நிம்மதியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், அப்படி தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஆரோக்கிய தரத்தை ஆரோக்கியத்தை வந்து மக்களுக்கு வந்து தரத்துக்காக இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து இணையம் வழியாக வந்து விற்பனை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இணையதளம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த ஒரு வருஷமாக வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கு நிச்சயமாக நம்ம நிம்மதியாக நம் குடும்ப உறவுகளும் கதிரவன் அண்ணா அவர்களும் ரொம்ப அவர்களாம் உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதுக்கியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா ஒரு நாலஞ்சு தொழிலில் வந்து நான் வந்து விழுந்து கற்றுக்கிட்டேன். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். இனிமே வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இந்த அந்த வித்தையை வந்து இங்கே இந்த தொழிலில் வந்து நான் வந்து காட்ட போகிறேன். மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெச்சி ஆர்கானிக் அப்படிங்கிற இணையதளம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக இது வந்து பெரிய அளவில் இந்திய அளவில் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். என் பேர் எஸ் பரத், அப்புறம் ஒசூர். ஸ்ரீ பாலாஜி ஃபேஷனர்ஸ் அப்படின்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 10 பேர் வேலை பண்ணுறாங்க. 2020 வந்து ஒரு 50 பேர் வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்குது. 2025 ஒரு 150 பேர் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய லட்சியமாக இருக்குது. அடுத்தது இந்த சின்ன சின்ன லெவலில் வந்து ஓகே, முடியாதவங்களுக்கு, அனாதை குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஓகே சின்ன சின்ன லெவலில் என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சிகிட்ருக்கேன். என்னுடைய அம்மா பேரில் வந்து பாக்கியலட்சுமி எஜுகேஷனல் சர்வீஸ் ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஓகே அடுத்த ஒரு 10 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு லட்சியம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பேர் வந்து சத்தியம், என் பேர் தேவராஜ், சத்தியமங்கலத்துலேருந்து வரேன். திருப்பூரில் வந்து ஒசிரி யான் ஏஜென்சி வச்சுருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்தராக வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அதிக அளவில் நல்லா. அப்போ இப்போ நிம்மதியாக நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பயுமே இதே மாதிரி இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்குமார், சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் திருச்செங்கோட்டில். அதாவது குறைஞ்ச விலையில் எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கணுன்றது என்னோடய கனவு. இல்லாதவங்களுக்கு எல்லாமே கட்டி கொடுக்கணுன்றது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. வணக்கம். என்னோடய பேர் ஜெயலக்ஷ்மி. எங்கள் கோயம்புத்தூரில் ஹஸ்பண்டோட இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். அசோக்குமார் சார் தான் என்னை இன்னைக்கு வர சொன்னார். நிம்மதியாக எப்படி வாழ்றான்னு இங்கே வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. இன்னைக்கு நான் நியூ டு திஸ் குரூப். தேங்க்யூ. வணக்கம்ங்க. முருகவேலுங்க, பொள்ளாச்சிலேருந்து வரேங்க. அசோபியல் லூப்ரிகன்ஸ் மிக்சிங் ஆயில் பண்ணிட்டுருக்கோம். ஸ்பின்னிங் மில் ஓஇ மில்ஸ்க்கு வரது. தேங்க்யூ வெரி மச். நாம் அனைவரும் சூரிய குடும்பம். சூரியன் என்றும் ஒரே தன்மையுடையது. அதுபோல் நாமும் என்றும் ஒரே உயர்ந்த தன்மையுடன் வாழ்வோம். உங்கள் பயணம் எல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் அருளால் மிகவும் சிறப்பாக அமைந்திட, நிறைந்த செல்வங்கள் பெற்றிட, நிம்மதியுடன் உங்கள் அன்பார்ந்த உறவின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சார், சென்னையா சாரே, சவுத் அமெரிக்காவிலேருந்து அனுப்பியிருக்க. நன்றி. அடுத்ததாக நமது நிம்மதியான நம்ம குடும்ப தலைவர் திரு கதிரவன் அண்ணா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிம்மதியான நம்ம குடும்ப ஒரு மீட்டிங் வந்து நல்ல ஜம்முன்னு பண்ணிக்கிறீங்க. அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ண தக்ஷா பிரபு சாருக்கும், உமா மேடம், ஹரிபிரசாத் சாருக்கும், அசோக்குமார் சாருக்கும், அடுத்து ராணி மேடம், அரசு
சீதா மேடம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு ஃபஸ்ட் டைம், எனக்கு மீட்டிங்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரால நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த நைட்டி போடுறது சேவிங் நம்ம இருக்கிறதுக்கு மட்டும் கை தூக்குங்க. என்னை எல்லாருமே பண்ணிட்டுருக்கீங்கம்மா. ஒருத்தர் நீ பண்ணவங்களும் இப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கு ஃபாலோ பண்ணுறதுனால? இப்பயும் கூட நான் வந்து ஃபாலோ பண்ணுறது சார். எப்பயுமே நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். மோஸ்ட்லி வெளில போயிட்டு சில டைம் மட்டும் லுங்கி வந்து பண்ணுவேன். எதுக்காக நான் ஷேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் மதியம் வந்து சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்குமே. எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து தாடி வைக்கணுங்கிறது ஒரு ஆசை. உண்மையிலுமே தாடி வைக்கணும், நல்லா மீசை வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இந்த தாடி மீசை வச்சு ஒரு நிலைமைக்கு வந்த ஒரு நல்லா வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளார ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாச்சு. உண்மையாலுமே தாடி மீசை வைக்கும்போது எனக்குள்ளார ஒரு தைரியம் வந்தது. யாராக இருந்தாலும் கொஞ்சம் நான் தைரியமாக வந்து பேசுவேன். தாடி மீசை எடுத்தால் சின்ன பையனாட்டம் ஆயிடும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் தாடி மீசை எனக்கு நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குங்கும்போது நம்பிக்கை ஒன்றும் வந்து அதிகமாக இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக என்னால் வந்து இருக்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு வந்து. உங்களை விட உங்கள் தாடி மேலே கவனம் செலுத்துறீங்க அதிகமாக. நம்பிக்கையா இருக்குங்க, அதனாலதான் நான் வச்சிருக்கேன். மற்ற விஷயம் எல்லாமே நான் வந்து ஒரு 90% வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பிரபஞ்சங்கிறது முதல்ல எல்லாரும் எப்படி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இதுல குரூப்ல ஒரு நம்பர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அது பேர் சொல்லணும். நான் திடீர்னு கூப்பிட்டு என்ன கேட்டேன், சார் இன்னைக்கு எனக்கு பணம் 5000 ரூபாய் வேணும், இந்த பிரபஞ்சத்தில் எப்படி கேட்க? பிரபஞ்சங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதாவது நம்மளை தவிர பிரபஞ்சம்தான் எல்லாமே. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்தை நம்ம சாதாரண வேலைக்காரன் மாதிரி டீல் பண்ணக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, 1 ரூபா கூட கிடைக்காது. அப்போ அந்த அதுக்குண்டான மரியாதை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது கிடைக்கும். யாராலும் இறைவனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, வேண்டுதல் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நான் நன்றி அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறீங்க, சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதில் மாற்றம் தெரியுதுங்களா எல்லாத்துக்கு? இதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு சொல்லணும், அவ்வளோதான். அது எப்படி சொல்லணும்னா, நீர் நிலம் நெருப்பு காற்று இதுதான் பஞ்சபோதங்க. இதுக்கு வந்து நீ டெய்லியும் காலையில் கிளம்பும் போது இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும்போது கூட சேர்த்து சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் எது நடந்தாலும், அதாவது நம்ம போகிற பாதையில் ஒரு தடங்கள் நடக்குது அப்படின்னா நன்றி சொல்லுங்கள் முதல்ல. என்னடா போகும்போது இப்படி தடங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டால் அப்போ நம்ம வேலையே செய்யணும். பிரபஞ்சத்துக்கு சரணடையணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஓனர் இருக்கார், இந்த ஓனர் கீழே ஒரு ஒர்க்கர் இருக்கார். அந்த ஒர்க்கர் வந்து ஓனர் என்ன சொன்னாலும் கேட்டால் அந்த ஓனர் என்ன பண்ணுவார், ஒர்க்கருக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வழியை தான் கொடுப்பேன். நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். எல்லோரும் லட்சியம் சொன்னீங்க, யாராவது எங்கிட்ட லட்சியம் வேணும்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தருமே கேட்கல. இல்லை நீங்கள் அன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தருமே கேட்கல. நான் வந்து பிரபஞ்சம் என்ன சொல்லுவது அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அப்படி இருக்கணும், இத்தனை வருஷத்தில் இப்படி நடக்கணுங்கிறது எயும் சுத்தமாகவே கிடையாது. இந்த நிமிஷம் என்ன சொல்லுது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து மீறின சப்போர்ட். சாதாரண வேலை இல்லைங்க, ஒரு நண்பர்களோ பணமோ இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண விஷயத்த அதை எனக்கு பண்ணுது. நான் டெய்லி அடிக்கடி பார்ப்பேன், நான் இத்தனை இத்தனை பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணால், முதல்ல மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுதான் இங்கே பெரிய மைனஸாக இருக்குது எல்லாத்துக்கும். என்னென்னா அது பெரிய மைனஸ். நீங்கள் நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்ம வளர்ந்த விதம் காரணம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படியே பார்த்து பழகிட்டு வந்துட்டோம். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்கிறது, இப்படியே இருந்து வளர்ந்தனால என்னது, நம்ம இப்படி தான் இருப்போம். நம்ம அடுத்த லெவல் மாற்றத்தை நோக்கி போனால் நம்மளோட செயல்லையும் மாற்றம் பண்ணணும், எண்ணங்களையும் மாற்றணும். அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும். ஒன்றும் நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டேட் 100 வருஷம் கொடுக்கவே கிடையாது. எந்த நிமிஷம் எப்போ வேணாலும் மாறலாம். நாளைக்கு இந்த நிமிஷம் சாகிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு அது போகணும். நீங்கள் அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இந்த நிமிஷம் வந்ததுனாலும் நான் சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். எந்த ஒரு எனக்கு ஒரு ஏக்கமாக கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும், அதாவது முதல்ல நான் உங்களை லவ் பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ நீ என்ன பண்ணி உங்கள் வாழ்க்கையவே லவ் பண்ணணும். இன்னும் யாருமே நம்மளை லவ் பண்ணுறதுக்கு இன்னும் இப்போ நிறைய பேர் இன்னும் போகலை. இப்போ எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறார், தாடி மேலே லவ் பண்ணியிருக்காங்கிறார். பட் அவர் அப்படி பண்ணேன்னா இந்நேரம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தானே அதை ஏற்றுக்கலாம்.
அவர் பேசல அந்த இது என்ன காணும் சரிங்களா? பரவாயில்ல, இன்னும் லேட்டு லேட்டு ரொம்ப வயசு போயிட்டே இருக்குல்ல, அதையும் பார்க்கணும் பண்ண. காலத்தை மட்டும் எப்போ வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது காலம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது சரிங்களா? நீங்கள் டிசம்பர் 31 சொல்கிறீங்க, அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே வேணும், அது வரைக்கும் நீங்கள் இப்படியே சிரமப்பட்டு தான் ஆகணும், இன்னும் மேலும் சிரமத்தை இழுத்துக்குவீங்க. நீங்கள் எப்படி டிசம்பர் 31 அடுத்தனால எப்படி உங்களால் மாற முடியும்? நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கும் போதில்ல, நீங்கள் கவலைப்பட்டால் மட்டும் எதுவுமே நடக்குது. என்ன நடந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாகட்டும் கணவன்மணி பிரச்சனையாகட்டும், நீங்கள் அதை நினச்சிருந்தாப்பில் அதை வந்து சால்வ் ஆகவே ஆகாது. நீங்கள் எப்பவுமே பிரச்சனைக்குள்ளேயே நம்ம உள்ளேயே போந்துட்டுருக்குறோம். அப்போ பிரச்சனை வந்து இன்னும் மேலும் மேலும் கிளற கிளற என்னென்னா அது ரொம்ப சிரமம். நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துடுங்க, முதல்ல வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு கணவனோ மனைவியாக மனைவி சண்டை போடுறான்னு சொல்லி நம்ம கணவன் சண்டை போடுறது என்னங்கன்னா ரெண்டு குடும்பம் ரொம்ப சிரமமாயிருக்கு. நீங்கள் அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வாங்க, வெளியே வந்து நீங்கள் சந்தோஷமாக ஆட்டோமேட்டிக் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவங்க உடனே உங்கள்கிட்ட ஒடிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் மனசை வந்து ஒரு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நீ பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், ஒரு தொழிலாளி மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஒரு கணவன் மனை உறவாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசு மட்டும்தான். நீ எந்த கிளாஸ் போனாலும் சரி, வேறு பேர் வேணால் வேறு வச்சுக்கிறாங்களே, எல்லாம் சுற்றி ஒழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனசு தான், எல்லாம் உங்கள்ட்ட தான் இருக்குது, கடவுளும் உங்கள்ட்ட தான் இருக்கிறாரு, எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை விட்டு போய் எல்லாம் வெளியே தொலாவிட்டே இருக்கு. அதனால் இது மனசுங்கிறது யாரால உணர்ந்துருக்கிறீங்க, மனசு தான் முக்கியம் எல்லாத்துக்குமே மெயின் காரணம் அப்படின்ட்டு. அப்போ கை கம்மியாக தான் வருது. எல்லாரும் வந்து நல்ல லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படியே இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்போ வந்து முழுக்க முழுக்க 24 hours மன சந்தோஷம் வச்சுக்கணும். அதுக்கு இடையூறு எது வந்தாலும் நீங்கள் உள்ள இழக்கூடாது, உள்ளுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அப்போ 24 hours நம்ம சிந்தனை உரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. அதே சமயத்தில் அடுத்தவனுக்கு எந்த ஒரு தீங்கு நினைக்கக்கூடாது, துரோகம் நினைக்கக்கூடாது, இது மட்டும்தான் ஒழிய மற்றபடி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ தேடி கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தூத்துக்குடியில் ஜெயராஜன் ஒருத்திருக்கிறாரு, பயங்கரமான கோடீஸ்வரர், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வருது. 6 months அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, 70 lakh பேமெண்ட் பேசிடுறாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சது, எக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சது. அவர் திடீர்னு வந்து என்னங்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஒரு 3 months முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 70 lakh தரங்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், நீங்கள் நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்பான், ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஓவர் டைம் இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒர்க்கர்ஸை பூரா கூப்பிட்டு இதே மாதிரி என்ன நடந்தால் அப்படியே சொல்கிறார், 3 months முடிச்சு கொடுக்குன்னு எக்ஸ்ட்ரா 70 lakh தர்றாங்க, அந்த 70 lakh பூரா நீங்களே வச்சுங்க அப்படின்ட்டார். ஒர்க்கர்ஸுக்கு பூராமே அந்த ஒர்க்கு பிரமாதமாக முடிஞ்சது, 3 months முடிஞ்சது. ஆனால் இப்போ ஓனருக்கு 6 months வர வேண்டிய வருமானம் 3 months வந்துச்சு. அந்த ஒர்க்கர்ஸு லைஃப் லாங் அவர்கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து அவர் என்ன முடிவெடுத்ததுக்கு காரணமாக, அவர் மனசு பிரியாதது காரணம், மனசு இதுதான். அப்போ நீங்கள் மனசு தான் எல்லாத்தையுமே காணும். இதே இது இப்போ நேற்று ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன், பேர் வேண்டாம், கம்பெனி நல்லா போயிட்டுருக்குது, அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு, திடீர்னு அவங்க பையன் வந்து மேனேஜர் ஆகிறார், ஓனர் ஆகிறாரு. அவர் சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அவங்க மனைவி உள்ளே வர்றாங்க, உள்ளே வந்துட்டு ஒர்க்கர்ஸ்கிட்ட போகிறேன் கொஞ்சம் கோபமாக பேசி, ஒர்க்கர்ஸ் பூரா பேசி வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரே நாளில் எல்லோரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இப்போ வேலை பண்ணுறாங்க ஒரே நாளில். இவங்க என்னென்ன இப்போ மனசு உடஞ்சி ரொம்ப விரக்தியாகி கம்பெனியும் வித்தரலாமா அந்த லெவலுக்கெல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி இப்போ இதுக்கு என்ன காரணம், மனசில் எல்லாத்துக்குமே மனசை மட்டும்தான் காணும். நீங்கள் அந்த மனசை மட்டும் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே அஞ்ச வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் நீ கிளாஸுக்கெல்லாம் எந்த கிளாஸுக்கும் போக வேண்டியதில்லை, அதில் கவனம் செலுத்தணும். நீங்கள் மனசை லவ் பண்ணணும் மெயினாக, அது சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பண்ணணும். நல்ல பாட்டு கேட்குறது, நம்ம அடுத்தவங்களே குறை சொல்லக்கூடாது, ஐயோ நம்ம இப்போ நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணால் பார்க்குறவங்க இப்படி சொல்லுவாங்களே, அதெல்லாம் நீ பார்க்காதீங்க. சொல்கிறேன், இப்படி இப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க. வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசு, உலகம் இது தான். நம்மளோட லைஃப்பை நம்ம மட்டும்தான் வாழணும். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு தான் சந்தோஷம், கஷ்டப்பட்டாலும் அந்த வருத்தம் நமக்கு தான். அதனால் முதல்ல வந்து மனசு எல்லாத்துக்கும் மனசு தான். நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறது, பிச்சைக்கா லட்சாதிபதி ஆகிறது, கீழ் நிலைமைக்கு போகிறது, எல்லாத்துக்குமே அந்த மனசு தான் காணும். அதை கெட்டியாக பிடிச்சிங்க முதல்ல.
லவ் பண்ணுங்க முதல்ல உங்களை. நீங்கள் கணவர் மனைவி லவ் பண்ணுறது, மனைவி கணவன் லவ் பண்ணுறது, குழந்தைங்க லவ் பண்ணி அதெல்லாம் அப்புறமா இருக்கலாம். முதல்ல உங்களை லவ் பண்ணுங்க, உங்கள் மனசை லவ் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாங்கிறது கவனம் செலுத்து. நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த சின்னையா சார் பாரு, நீங்கள் எப்படி இருக்கான்னு பாரு. அவரெல்லாம் பயங்கரமான டெவலப். அவரெல்லாம் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எட்டாவது இடத்துல இருக்கிறார். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாரு, அனுபவித்து வாழ்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய லட்சியத்துக்கு முன்னாடி எது வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ உங்கள் லட்சியமே யாரும் சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. மேன் எல்லாம் சொல்கிறீங்க லட்சியம் லட்சியன்ட்டு, எல்லாம் ஒரு கேட்குறக்காக சொல்கிறது. அந்த மேலோட்டமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்கவே நடக்காது. துடுப்பு இல்லாத படகு மாதிரி காத்தடிக்கிற பக்கம் போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். நம்ம போய் சில இடத்துக்கு போக முடியாது. அவர் டிசம்பர் 31 எய்ம் பண்ணுறாரு. அந்த மாதிரி நம்மளும் ஒரு எய்ம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு மித்ரா ஸ்வீட் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே நான் எல்லா பக்கம் கடந்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சொல்லும் போதே அந்த ஃபீல் தெரியும். விசுவலைசேஷன் ஒன்று இருக்குது, அது நிறைய பேர் யாருக்குமே சொல்லலை, யாரும் சொல்லி ஃபாலோவும் பண்ணல. ஃபாலோ பண்ணிட்டீங்களா? இப்போ தானே பண்ணுறீங்க. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஈர்ப்பு விதின்னு என்னங்க முதல்ல யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? அதாவதுங்க, நம்ம நினப்பு மட்டும் இருக்கேன், எல்லா பக்கம் கடை திறக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் நம்ம செயல் இருக்காது. ஆ, எப்படி நினைக்கிறீங்க? கனவா வருது. என்ன என்ன உங்களுக்கு கனவு? தூக்கத்துல கூட நடந்த மாதிரி, செஞ்ச மாதிரி, செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி. அப்ப உங்க ஃபீல் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருக்கு. குளிச்சு பார்த்தா, ஐயோ இது கனவு தானா? அப்ப குடிச்சிட்டு இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வருது. சந்தோஷம் இருக்குது, எப்பவுமே நினைச்சா இருக்குதா? இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்குங்க, அவ்வளவுதான். நீங்க ஏதாவது ஒரு கடை திறந்தா, ஒரு 10 எல்லா உள்ளிப்பா எல்லா தாலுக்கலையும் ஒரு கடை திறக்குன்னு சொன்னாரு சந்தான சாமி ஜேம்ஸ் சார். அப்போ அந்த கடையெல்லாம் திறந்தா நம்மளோட ஃபீல் எப்படி இருக்கு? நம்ம எந்த காரில் போவோம்? நம்ம சரௌண்டிங் எப்படி இருக்கும்? அவர் சொல்ல எல்லா பக்கம் இந்த மீட்டிங்கு நேரம் சொல்ல இந்த மாதிரினா, அப்போ அந்த ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஆள் மன வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்களே தூங்கினாலும் தூங்க விடாது உங்களை. நீங்கள் லட்சியம் இருந்தால் உங்களுக்கு தூக்கமே வராது முதல்ல. அப்போ லட்சியம் இருந்தால் தூக்கம் வராது. தூக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா லட்சியம் சரியா இல்லைன்னு இருக்கும். ஏன்னா தானேன்னு வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மனசுக்குள்ளே கவலையே அண்டாது. முதல்ல நீ எதை பற்றி ஒரி பண்ண மாட்டீங்க. நீ எது நடந்தாலும் அப்படியே போயிட்டுருக்கனால தான் புதுசாக வந்துட்டு சொன்னாங்கன்னா உடனே நான் மனசுக்குள்ள ஒட்டி இது பண்ணிட்டுருக்கேன், கவலைப்பட்டு உட்காந்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் சென்னை வந்து சாயங்காலம் 5 போனால் 1 கோடி ரூபா தரங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னா எல்லாம் கிளம்பிடுவீங்களா? அவ்வளோதான் விஷயம். இந்த விஷயம் என்னென்னா, நமக்கு இதை விட இதை நாளைக்கு கூட ஒரு கூப்பிட்டு கேட்டுக்கலாம், ஆனால் இன்றைக்கி போனால் 1 கோடி கிடைக்குமில்ல. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நம்ம போகணும். அப்போ நம்ம லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா மற்ற எந்த விஷயம் உள்ளே வாங்கணும். அதுதான் உங்கள்ட்ட கிடையாது. அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள்லாம் நம்ம 4 பேருக்கு புத்தியுமே சொல்லணும். உங்களை ஊர் மக்களே, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே பெரிய லெவலில் பார்ப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு கிளாஸுக்கே போய் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம 4 பேருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடலாம். அதோட இதை நீங்கள் நினைக்க, இப்போ ரஜினி கமல்லாம் அப்போல்லாம் எப்படி இருந்தானுங்க? நம்மளை மாதிரி ஆளுகள் வந்து அவர் சொல்ல சொல்லியிருந்தா அவங்களை அப்படியே அந்த பூரிப்பு, அந்த பூரி போகிற வர நீங்களே அழகாயிடும். கருப்பாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்படுறாங்க. நீங்கள் கருப்பை நல்லா பார்க்கக்கூடாது. நமக்குள்ளேயே நீங்கள் என்னங்கிறீங்க, சிறிய ஆசிரியருங்கிறீங்க, சிறிய பதவிங்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணும்? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படி ஆசிரியர் பதவி மிகப்பெரிய பதவிங்க. இப்போ எந்த வேலை, நீங்கள் ஆசிரியர் இல்லை, பொது எந்த வேலையுமே நீங்கள் லவ் பண்ணுங்க முதல்ல. அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை அடுத்தக்கடுத்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுது. நீங்கள் எல்லாருமே ஏனதானு பண்ணக்கூடாது. சரி, ரெட் கலர் பர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எல்லோரும் பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய பேர் கை தூக்கல. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? தெரியுது இல்லை? என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது? அவ்வளோதான். ஊர் எல்லாம் 99% அப்படி தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க சொல்லியே அவங்க குழப்பம் ஓடிட்டுருக்குறாங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்மளை ஊர் ஊற்று பார்க்க தான் செய்யுங்க. அவங்க பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க முடியும். அவங்க பார்க்குறீங்களே வந்து நீங்கள் பின்னோக்கி அவங்களோட ஜாயின் ஆகிடக்கூடாது. மனசை சந்தோஷம் எல்லாம் தெரியுங்களா இப்போ? இல்லை யாருக்கும் இன்னும் தெரியாமல் இருக்கான் இல்லை? அது சொல்கிறேங்க. சொல்லுங்கள், யாருக்காவது எதிர்மறை எண்ணங்களும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, நேர்மறை எண்ணத்துக்கு என்னால் மாற முடியல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நீங்கள் ஒரே ஆள் தான். கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு உள்ளே போய் படுத்த கால் மேலே கால் போட்டு பெட்டு மேலே படுத்தா மேலே வந்து அங்கேருந்து வரும். வந்து
அப்பதான் வந்து அந்த எதிர்மறை எண்ணமே வந்து இறங்கும். வந்து அவ்வளவு நேரம் வரைக்கும் தெரியவே தெரியும். இது நான் அனுபவிக்கிறேன், நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வந்து. ஓகேங்களா, நான் இருக்கிறது நான் இப்படிதான் இருந்தேன். இல்லைங்க மேடம், இப்போ என்னன்னா சார், வீட்டில் வந்து யாருமே இல்லைங்க மேடம். ஓகேங்களா, நான் மட்டும்தான் இருக்கேன். வந்த உடனே வந்து டயர்டில் வந்து ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணிடுவோம், வந்து ரெண்டு நிமிஷம் ப்ரே பண்ணுவேன், டிவி பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் உட்காந்துருந்தா என்ன என்ன தோணும், நாலு சோத்து தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டிவி பாருங்க, புக்கு படிப்பேன் மேடம், புக்கு படிப்பேன் வந்து டெய்லி வந்து ஓகே ஹாஃப் அன் அவர் பண்ணுவேன். மீன்ஸ் 4:30 to 5 or 4 to இல்லைனா வந்து ஒரு 3 மணி கூட வந்துருச்சு உட்காந்துப்பேன், தூக்கமே வராது. எப்படி அந்த எண்ணங்கள் எப்படி வருங்க, யாரோ சொல்றாங்களா இல்ல நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்களா? எப்படி ஒண்ணு யாராவது நமக்கு சொல்லணும் இல்ல நமக்கே தோணணும், ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். எப்படி நடக்குதுங்க? அதுதான் இன்னொருத்த சொல்றாங்க. ஆ, அப்ப நீங்க உங்களோட இதுல கவனம் செலுத்தியே செல்லுங்க, முழு கவனம் செலுத்துங்க. நான் அதான் சொல்ல, உங்க லட்சியத்தை நீங்க முதல்ல டிசைட் பண்ணுங்க, நமக்கு இதுதான் செட் ஆகுங்க அப்படிங்கிறது உங்க ஆழ்மனை சொல்லணும். நீங்க அதை கேட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எதையுமே உள்ள வாங்க, உங்களுக்கு டிஸ்டர்பும் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம், கெட்ட வழக்க ஒரு செகண்ட்ல கத்துட்டு போயிடலாம். அப்ப எது வேணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இன்னொருத்தர் பண்றது யாரு, நம்மளோட தகுதி நமக்கு தெரியணும் முதல்ல, நம்ம திறமை என்ன, நம்மளால இது பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நம்ம உட்காந்து டிசைட் பண்ணணும் முதல்ல. நம்ம என்னென்னா நம்ம அடுத்தவங்க சொல்றது ஏதாவது நம்ம நம்ம தகுதி வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் மட்டும் தான் எழுதணும், நீங்கள் ஆர்ட் வேணும் ஐடியா கேட்கலாம், ஆனால் எழுதுறது நீங்கள் தான் எழுதணும். நம்ம இன்னொருத்த சொல்லி அவங்களோட கேட்டு எழுதணும் என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க, உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீங்க. எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களை மாற்றுறக்கு எப்படி, அதாவது நம்ம எவ்வளோ காலம் எடுத்துக்கலாம், உடனே மாற்றணுமாங்க. சிம்பிள் உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குது, அந்த கண்ணாடி டம்ளர் கொஞ்சம் அழுக்கு தண்ணி, அழுக்கு தண்ணிங்கிறது நம்மளோட கவலைகள், நம்ம இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் நல்ல தண்ணி டம்ளர் இருக்குது, அதாவது நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்குது. நம்ம எதை எடுத்துக்குவோம், நல்ல தண்ணி. ஏன் இதை எடுக்க மாட்டீங்கன்னா, இப்போ இது என்ன பண்ணணும், இந்த தண்ணி தூக்கி இதில் ஊற்றுனா என்ன பண்ணணும் அறிஞ்சிக்கிறேன். அப்போ இதை ஒன்று காலி பண்ணணும், இல்லைன்னா நல்ல தண்ணி ஊற்ற ஊற்ற ஊற்று இது அப்படியே படிப்படியாக கம்மியாகி கம்மியாகி டைம் எடுக்கும். நல்ல தண்ணியாக மாறுறதுக்கு முழுசாக மாறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த காலி பண்ணிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபுல்லாக உடனே ரெடி ஆகிடும். அது கொட்ட மாட்டேங்கிறோம், நம்ம கொட்ட மாட்டேங்கிறோம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, அந்த தண்ணி அப்படியே இருக்குது, நல்ல தண்ணியை மட்டும் ஊற்றிட்டே இருக்குது, என்னங்க ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு டைம் எடுத்துகிட்டே போகும், அது நம்மளோட எண்ணங்கள் தீவிரம் எப்படியா, 1 வருஷங்கிறது 6 மாதம் 6 வருஷம் இப்படி போயிட்டே இருக்குது. உடனே தூக்கி மாற்றிட்டு நமக்கு நல்லது ரெடியாக இருக்குமே, நம்ம ஏன் அதை போய் சுமந்துட்டு கிடப்பானே? அதுதான் நீங்கள் லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லை யாரோ ஒருத்தர் சரணடிங்க, ஒன்று கடவுள்கிட்ட சரணடிங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு குருநாதர் வச்சுக்கோங்க, அவர் சொன்னால் செய்கிற மாதிரி பாருங்கள். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொன்னால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களும் நல்லா இருக்க முடியாது. இப்போ இவர மாதிரி அப்போ நம்ம யாரோ ஒரு குருநாதர் எடுத்துக்கணும். குருநாதர்னா அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க சொன்னால் நம்ம உடனே கேட்குற மாதிரி இருக்கணும், நம்மளை பற்றி முழு விவரம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். முதல்ல இதை பண்ணும்போது என்னென்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதக கட்ட பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சொந்த தொழில் எது பண்ணாலும் நல்லா இருக்காது. நீங்கள் அது ஒரு சில நிறைய பேர் அது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மூத்த ஆண்மகனுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது அதிகமாக, சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஒன்று மனைவி பேரில் பண்ணணும், எதாக இருந்தாலும் இந்த இடத்துல ஈகோ பார்க்கக்கூடாது. நீங்கள் மூத்த மகனா, அவ்வளோதான். நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, மனைவியை வந்து பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மனைவியிட்ட சரணடையணும், யார்கிட்டயோ போய் சரணடி நம்ம மனைவியிட சரணி தப்பே கிடையாது, சரிங்களா? இந்த இடத்துல ஈகோவெல்லாம் பார்க்கக்கூடாது, உங்கள் லைஃப் பிரமாதமாயிருக்கும். இது வந்து யாரில் மூத்த மகன் இருக்காங்களோ அவங்க வீட்டில் இது வந்து கண்டிப்பாக நடக்கும். அவங்க வந்து அடுத்தவளுக்கு நல்லா இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து ஏமாந்து ஓரளவு நிற்பாங்க, கண்டிப்பாக அதை நடக்கும், சரிங்களா? பிரபஞ்ச ரகசியம் சமிக்ஜை யாராவது உணர்ந்துருக்கீங்களா? இது வரைக்கும் உணர்ந்ததில்லை, நீங்கள் உணர்ந்துருக்கீங்க. பிரபஞ்ச சமிக்ஜை உணர்ந்த அப்படின்னா என்ன அடிப்படை, யாராவது சொல்லுங்க பாப்போம். மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப காலியாக வச்சுருக்கணும், அதாவது எது வந்தாலும் ஏற்றுக்கிற தயாராக இருக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடங்கிறத பார்க்கணும் முதல்ல. இந்த ஒரு பூத்தடி இருக்கலாம், இந்த ஒரு கிஃப்ட் வந்தது, தண்ணி தண்ணி, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். சுற்றிங்க நம்ம என்ன நடங்கிறத பார்க்கணும். நம்ம ஏதாவது இப்போ தொழில் தொடங்குறதுக்கு யாராவது நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே ஆன்சர் முன்னாடியே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம முத்துலட்சுமி நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க, அவர் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க,
நான் குலதெய்வங்கோயிலுக்கு போகும்போது எனக்கு 2000 நோட்டு 500 நோட்டு 786 கிடச்சிது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ வந்து நான் கேட்குறேன், உங்கள் குலதெய்வம் வந்து பெருமாளான்னு கேட்கலாம்னு சொல்லி எல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்கிறேன். டைப் பண்ண எனக்கு ஆசோலேஷன் மைண்ட், இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே வந்து ஆசோலேஷன் மைண்ட் வந்ததே கிடையாது. பட் அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசனையிலே போயிட்டுருக்கேன். ஆனால் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் அது பாட்டு. சரி பிரபஞ்சம் ஏதோ சொல்லுதா இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிட்டேன். திடீர்னு வந்து பஸ்ஸு சடன் பிரேக் பண்ணி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தா மீனாட்சி உணவகம். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும், அப்போ இது பெண் தெய்வம் அப்படின்னு. ஆமாம் பெண் தெய்வமானு கேட்டால் ஆமாங்கிறாங்க. இப்போ இது எப்படி என்னால் முடிஞ்சது பாருங்க. ஏன் அங்கே சடன் பிரேக் போடுறாங்க, அங்கே என்ன நடக்குது இதை சுற்றி பார்க்க. சப்போஸ் நம்ம பஸ்ஸுக்கில் யாராவது கூப்பிடலாம், ஏ மீனாட்சி வா அப்படின்ட்டு, இல்லை திருமலை பெருமாள் இந்த மாதிரி யாராவது கூப்பிடலாம். இதெல்லாம் நம்ம அந்த டேரில் அப்படி எடுக்கணும். இதை லிங்க் பண்ண தெரியணும். முதல்ல லிங்க் பண்ண தெரியும்னா முதல்ல நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் உள்ளுக்கெல்லாம் 1000 பிரச்சனையை வச்சுட்டு பிரபஞ்ச ரகசி எப்படி கேட்கணும் எப்படி முடியும், முடியவே முடியும். இப்போ 2 நாள் மட்டும் சத்யா மேடம் பேசியிருந்தாங்க, அவங்க எல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் பார்க்குறேன் இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி அது வரைக்கும் உள்ளதாக உட்காந்துருந்து வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். போர்டில் சத்யா என்றாலே சந்தோஷம்தான். இது எப்படி என்னால் பார்க்க முடியுது, இது எல்லாமே ஒரு லிங்க் அப்படிங்க நடக்கும். இதை வர ஒரு இது ஒரு முத முத நான் எப்படி இதுக்கு போனேன்னு சொல்கிறேன். சென்னையிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்றாரு, பொள்ளாச்சியில் உங்கள் ஏரியாவில் துறை மெடிக்கல்னு சொல்லி நல்ல ஃபேமஸான கிடையாமா, அங்கே ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆனந்த ஹோட்டலில் டீ சாப்பிட்ருக்கு நான் என் நண்பரேன். சரி இப்போ பேசி முடிச்சுட்டு கரெக்டாக ஃபோனை வைக்கிறேன். அந்த துறை மெடிக்கல்காரர் ஏற்ற பதி நிற்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், இப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அப்புறம் தான் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் நிறையா. நான் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடியே இந்த வீட்டில் வந்து இந்த படிக்கட்டுங்க தான் இருக்கேன், இந்த வீட்டில் இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது, வடக்கு க்ளோஸாக இருக்குது, கிழக்கு க்ளோஸாக இருக்குது, என்னால் சொல்ல முடியும். இதை நிறைய நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ அதுக்கு விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கேன். இது இதுக்கெல்லாம் என்னால் எப்படி முடியுது, நான் வந்து பிரபஞ்சம் சரணடைச்சிட்டேன். பிரபஞ்சம் எது நடந்தாலும் சரின்னு போயிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு. ஐயோ நான் இப்படி இன்னைக்கு இது போகணுமே இங்கே போக முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு செகண்ட் கூட இது வரைக்கும் நான் இருந்ததே கிடையாது. யாராவது சரணடைய தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நான் எனி டைம் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன், அடிக்கடி உள்ளுக்கில் சொல்லிட்டே இருப்பேன். நான் கோயிலில் ஓடி சாமி கும்பிட பெருசாக கும்பிடவே மாட்டேன், ஆனால் என்னோட மைண்டில் ஓர நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். எது நடந்தாலும் என்னை வந்து இப்போ யாராவது திட்டினா கூட நன்றி தான் சொல்லுவேன். என்னை சந்தோஷமாக இருக்கிறோட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் நன்றி. இதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல என்னென்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. இவன் நமக்கான நம்ம மேலேயே உயிராக இருக்கானே, அவனுக்கு என்னென்ன மேலே பண்ணுமோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கோவம் வரக்கூடாதுங்க. கோவம் வந்தால் போய் பிரபஞ்சம் சமைச்சு நம்ம அதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம தேடி வராது. நம்ம எது வேணுங்க நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ அந்த நீ அந்த சமைச்சியில் உணரணும். அந்த உணர்ந்தீங்கன்னா அது பெரிய போதை மாதிரி இருக்கும். இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீ கால் தூசி சாப்பிடணும். அப்போ நம்ம இதை உணரல, அவ்வளோதான் விஷயம். நம்ம இதுலேயே மூழ்கி கிடக்கிறோம். துன்பம் கவலை அது இதுன்ட்டு இப்படியே அவன் சொல்கிறீங்க. இதெல்லாம் தூக்கி போகணும். முதல்ல அடுத்தவங்கள குறைய பார்க்குறீங்க சரிங்களா. குறைய பார்க்கவே பார்த்தீங்கனாலும் நீ பிரபஞ்சத்துக்கு போகவே முடியாது. கடவுள் வந்து உங்களை ஒரு இதை கொடுக்குறாருன்னா கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா உங்களுக்கு செதுக்கிறேன்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கடவுளை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னா நம்ம எல்லாம் போகிற காரியம் போகிற நல்லபடியாகவே நடக்கணும். அப்போ தான் கடவுளை நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ போச்சு அப்படின்னா என் பொழுதும் கடவுளை கும்பிட்ற நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார், ஏமாத்திட்டாரு, இனிமேல் கோயிலுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். இந்த தாட்டில் இருந்தால் எப்படி நடக்கும் உங்களுக்கு? ஒரு கடவுளை வந்து வேலைக்கான நினைக்கக்கூடாது. எல்லோரும் என்னென்னா எனக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன் புரோக்கர். அப்புறம் எப்படி உங்களுக்கு கடவுள் வந்து இது பண்ணுவார்? நீ பொழுதுக்கு கோயிலுக்கே நீங்கள் போகாதீங்க. உங்கள் நீங்கள் தான் கடவுள், எல்லாமே நீங்கள் தான் கடவுள். அது கடவுளுங்கிற அந்த பவரை புரிஞ்சுக்கங்க. முதல்ல பிரபஞ்சத்தோட பவரை புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாமே அறவுறையாக தெரிஞ்சதுனால தான் இவர் சிக்கலை முழுசாக ஒருத்தர் சார நடஞ்சிருங்க. பிரபஞ்சம் இல்லை கடவுள், எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, முழுக்க முழுக்க அவர் தான் பொறுப்பு. எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். முதல்ல அந்த கோபமாக கவலையை வச்சுக்கவே வச்சுக்காதுங்க. இது ஒரு சிரமமான விஷயம். பட் என்னென்னா இது வேணும்னா இதை இழந்துதான் ஆகும். நம்ம எது வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். பணம் இப்போ எதுங்க, இப்போ யாரெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ற சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் எல்லோரும் கும்பிட்றீங்க? இல்லை இல்லை, அதாவது டெய்லியும் கும்பிட்றது வேறுங்க. டெய்லியும் விளக்கு பத்து சாமி கும்பிட்றது வேறு. ஸ்பெஷல் ஏதாவது பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுறீங்க? பணமெல்லாம் வச்சு கும்பிடுவீங்களா இல்லை வெறும் காயின் மட்டும் போடுவீங்க? என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக எப்படி பௌர்ணமி எப்போ பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. என்ன பண்ண அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் புது நோட்டாக வச்சுக்கணும். அது 200 நோட்டு 100 நோட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல, புது நோட்டை அப்படி சுற்றி வச்சு நல்லா அழகாக வச்சு சென்டரில் ஒரு விளக்கு, இந்த காமாஜி விளக்கு ஏதோ ஒன்று வச்சு
பூவகம் சாமி, ஒரே ஒரு சாமி ஏதோ ஒன்று சின்ன படமாக வச்சுக்கோங்க, பூ வச்சுக்கோங்க, பூ வச்சுட்டு பழம் எதாவது இருந்தால் ஒரு 4-5 பழம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு 1.5 மணி நேரம் பண்ண போதும். பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 6 to 6:30 இது 6 to 7 உங்களுக்கு எப்போ அந்த அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் பண்ணி, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. விளக்கம் வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு, வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 1 hour பண்ணிங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு தேடி வராங்க, வேறு ஒன்றுமே வர வேண்டாம், நீங்கள் எதுவுமே வர வேண்டாம். நீங்கள் 108 மந்திரம் அதெல்லாம் கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். சுற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு, அவ்வளோதான். இதை மட்டும் சொன்னீங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பெரிய பிஸ்னஸ் மேலே என்ன பண்ணிங்க அப்படின்னா, இந்த நோட் என்ட்ரி மிஷின் யார் வச்சுருக்கீங்க? இல்லை அதுதான் நம்ம அதை சொல்லத்தான் முடியும், உங்களுக்கு வேண்டியது இல்லைங்கும்போது விட்டுற வேண்டியது, அப்போ என்ன முடியும்? அப்போ உங்கள் தேடுதல் வந்து கம்மியாக இருக்குன்னு அதுதான். நீ பணம் என்ற மிஷினை வாங்கி வச்சுருக்கேன், டெய்லியும் வந்து முடிஞ்சால் வீட்டில் வைங்க, இல்லை கம்பெனி இருந்தால் கம்பெனியில் வச்சுருங்க. இதை வந்து காலையிலையும் நைட்டு எந்திரிச்ச உடனே பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பணத்தை வச்சு எண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இது வந்து அடுத்தவங்க ஏதாவது என்னடா சும்மா போட்டு எண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் யாரெல்லாம் அக்கௌண்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, பணத்தை மதிக்க தெரிஞ்சவங்க, பணத்தை ரசிக்கிறாங்க அவங்க. நீங்கள் அதே மாதிரி காலையிலையும் அப்படி நைட்டும் அப்படி தான், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சவங்க ஃபேமிலியோடவே இந்த வேலையை பண்ணலாம். பணத்தை வந்து என்னென்ன அடிக்கடி அந்த சவுண்டு படப்படப்படப்படங்க, அந்த சவுண்டு வந்து நீங்கள் ரிசர்வ் அப்சர்வ் பண்ணணும். இதை பண்ண பண்ண என்னென்னா உங்கள் ஆழ்மன் அந்த பணத்தை தேட ஆரம்பிச்சு. இதில் சின்ன விஷயமே தெரியும், நீங்கள் ஆனால் எல்லாருமே ஒரு அசால்ட்டாக தான் இருக்குங்க நிறைய பேர். இன்னும் என்ன வாங்காதவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்கி வைக்கணும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம அது தேவையில்லை, அது எதுக்கு இவ்வளோ, நம்ம கையில் எனக்கு போயிடலான்னு. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு வரக்கு விடலை, நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது நடக்கும். அதுதான் நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்மளே கட்டளையிட்றோம், ஐயோ எனக்கு தேவைப்படாது வேஸ்ட்டு அப்படின்றீங்க. அப்போ என்ன, சரி போதும் மாட்டிருக்கு அவ்வளோதான் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு தேவை ஜாஸ்தியாக இருந்துச்சு, உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சு. நம்ம எல்லாருமே அதை அந்த நெகட்டிவ் தான் டப்புனு மடானு உள்ள எழுதுக்குது. இந்த சர்க்கார் படத்துலையோட ஒரு பத்திரிக்கையில் கூட சொல்லுவாங்க, எல்லா பாதி பேர் முட்டாளத்தான் இருக்கீங்க அப்படின்னு, எல்லாமே டென்ஷன் ஆவாங்க எல்லாருமே. சரி நம்ம சமாதானம் பண்ணிவிட்டு பாதி பேர் புத்திசாலியாக இருக்கிறேன் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான் மீனிங்க. அப்போ நெகட்டிவான விஷயத்த உள்ள எழுத்துக்க சரண்ட்டு, நல்லது சொன்னால் யாரும் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், மகிழ்ச்சி வந்து எது கொடுக்குது அப்படின்ட்டு, ஞாபகம் இருக்குங்களா இருக்காது எதுச்சா? அல்ல அதில்ல, அதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ்னு எல்லாம் சொல்லி போட்டதுனே, பணம் வந்து வெறும் 10% தான். எது 40%னா 2-40% வரும், 40% நம்ம சக நண்பர்கள், நம்ம யாரெல்லாம் யாரோட அதிகமாக பழகிறோமோ அவங்க வகையில் 40% மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது. இந்த மீதி 40% நம்ம எந்த தொழில் கவனமாக செலுத்துகிறோமோ, அதை விருப்பத்தோடு வேலை செய்கிறோமோ, அது 40% மகிழ்ச்சி கொடுக்குது. 80% நமக்கு கிடைச்சாச்சு, இந்த 10% மகிழ்ச்சி இது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தேடி வந்துடும். மீதி 10% அது எதுனே கிடையாது, அது எதுக்கு வேணாலும் போகலாம்னு சொல்லி அதை விட்டாச்சு, அந்த 10% விட்டுறோம் நம்ம. 90% ஈஸியாக கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெறும் 10% மட்டுமே தேடி ஓடிட்டுருக்கோம், 80 இழந்துடுறோம். நீங்கள் இதை பிடிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் வந்துடும். அந்த 10 பணத்திற்கான தேடுதல் கம்மி, எல்லாருமே அந்த பணம் இருக்கிற விஷயம். நீங்கள் இந்த 80 பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனசை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அவர் 1000 கடை போடுற அப்படிங்கிறாருன்னா, நம்மள்ட்ட பணம் இல்லை எப்படி முடியுங்கிற அந்த எண்ணமே போகக்கூடாது, நம்ம போட்டே தீர்வோம் அவ்வளோதான். இதை ஆழ்மனத்தில் அவர் கொண்டு போய் வச்சுட்டார் அப்படின்னா, இந்த ஆழ்மனை அதுக்குண்டான வாய்ப்புகளை போகிற தேடி கொண்டு வந்தோம். அப்போ அந்த ஆழ்மனை ஃப்ரீயாக வச்சுருக்கணும், வாய்ப்புகள் வந்து தேடி வரும்போது நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். முதல்ல நம்மளே இங்கே ஒரு கட்டளையிட்டு வச்சிடக்கூடாது, பணம் இல்லை ஆள் இல்லை, நம்ம எப்படி நம்ம இங்கே ஒரு கடையை வச்சு நம்ம இங்கே அவரை எப்படி பார்க்க முடியும், அத்தனை தாளுக்கு ஆளை போட முடியும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா வரவே வராது. அப்போ அந்த எண்ணத்தை முதல்ல முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும், நம்ம லட்சியத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு 1 crore பிரபஞ்சத்துக்கு கேட்குறீங்க அப்படின்னா, இந்த 1 crore உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கும், என்ன சொல்லுவீங்க? கணக்கு இருந்தால் கரெக்டாக டப்புன்னு சொல்லிடுவீங்க, கணக்கு இல்லைன்னா நான் அதை பண்ணலான்னு இதை பண்ணலன்னு அது நடக்காது. அப்போ உங்களுக்கான ஒரு திட்டமிடல் கிடையவே கிடையாது, திட்டமிடல் இருந்ததுனா ஈஸியாக நடக்கும். இந்த ரைட் சைடில் வாட்ச் கிட்டே உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? சரி அதை விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, அடுத்தவங்கள விட்டுருங்க, நமக்கு என்ன தோணும், கான்ஃபிடன்ஸாக அவ்வளோதான். அதாவது என்னென்னா, ரைட் சைடு கட்டும்போது இந்த மாற்றி யோசிக்கிற திறமை நமக்கு ஜாஸ்தியாகும், கிரியேட்டிவ் மைண்ட். அதுக்காகத்தான் உங்களுக்கு மெயினாக பண்ண சொன்னேன். கிரியேட்டிவ் மைண்டுங்க ஒரு கதை ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு HM இருந்தார் ஸ்கூலில்,
அவர் ஸ்கூலுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போறாரு, ஷூ வந்து கம்பல்சரி போட்டு வரணும், அது வந்து பாலிசை டெய்லியும் போட்டு வரணும் சொல்லி ஒரு கண்டிஷன் போறாரு. ஹெச்எம் கொஞ்ச நாள் வர்றாங்க, பாதி பேர் போட்டு வர்றாங்க, இவன் என்னடா பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா ஃபைன் போடுறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் மாறுறாங்க, மறுபடியும் இன்னும் பேர் பண்ணாமே வர்றாங்க. இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஸ்கூலை விட்டு வெளியே நிப்பாட்டி வச்சிடறாங்க, போட்டு வரலன்னா வெளியே நிப்பாட்டி வச்சிடறாங்க. அப்பவும் வந்து கொஞ்சம் மாறுறாங்க, மறுபடியும் இன்னும் பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. என்னடா ஒன்று பிளான் பண்ணுறாரு அவர், என்ன பண்ண அடுத்த நாள் வந்து ஸ்கூல் கேட்டுக்கிட்டே வந்துட்டார். ஹெச்எம்ஏ வந்து ஷூவை வந்து இவரே பாலிசி போட்டு கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள், எல்லோரும் போட்டுருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு திட்ட நடவடிக்கை இருந்தாராம், மாற்றி யோசிச்சாராம், மாற்றி யோசிக்கணும் அவ்வளோதான். ஏதாவது இது எதுக்காக நான் மாற்றி யோசிக்க, ரைட் சைடில் வாட்ச் கிடச்சோன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எல்லோரும் திங்க் பண்ணுற விதம் நீ போகவே மாட்டீங்க. நம்ம நேர்மறை எண்ணங்கள் இருந்தாலே எல்லோரும் வந்து ஜென்ரலாக வந்து தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம், நம்ம வந்து வேறு மாதிரி யோசனை பண்ணுவோம். அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க ஐயா ஒன்று மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம எண்ணங்களை மாற்றி யோசிக்கணும் அவ்வளோதான். நம்ம இப்போ அதாவது நம்மளோட இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனால், நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம வக்கீலாக இருக்கிறோம், அடுத்தவங்க பிரச்சனை நீதிபதி ஆகிடறோம். நீங்கள் ரெண்டையும் விட்டுருங்க, வெளியே பொது மனுஷனாக இருங்க, அவ்வளோதான். ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். விசுவலைசேஷன், இப்போ ஒரு 1000 கடை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 1000 கடை எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரண்ட் வியூவாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் முதல்ல. அந்த வியூ தெரிஞ்சு இப்படியெல்லாம் பிளான் பண்ணணும், இங்கெல்லாம் ஒரு டேபிள் வந்து இங்கே இருக்கணும், இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், இதை பற்றி நம்ம முதல்ல ஒரு ஃபுல்லாக இது பண்ணணும். நம்ம பதிவு வச்சணும் முதல்ல, பதிவு வச்சு தான் இன்றைக்கி வருது நாளைக்கு வருது இப்படி போகவே. நீங்கள் பண்ணுறதே டைமிங், நீ இப்போ வெளியே போய் நீங்கள் சாயங்காலம் கூட பண்ணிடு. நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது நம்ம ஒரு 1 இயர்க்கு நடக்கணும், ஒரு 3 மாதம் நடக்கணும். இப்போ நீங்கள் டிசம்பர் 30 எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, இந்த பிரச்சனையால் முடிஞ்சு நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? அது புதுமண தம்பதியில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வைங்க, சரிங்களா? அதை வச்சுட்டிங்கன்னா நடக்கும். அந்த ஃபோட்டோ வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் மெயினாக, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த சத்யபான் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன வாங்கன்னு சொன்னீங்க மேடம்? அந்த எம்டிஆர்டின்னு சொல்கிறாங்க, அதான் எல்ஐசியில் எம்டிஆர்டின்னு ஒரு பெரிய போஸ்ட்டு. அந்த எம்டிஆர்டி ஆனால் எப்படின்னா, அது என்ன, இதை கோட்டு மாதிரி அதை அப்படியே வந்து இவங்க ட்ரெஸ் பண்ணி அந்த கோட்டு மாதிரி போட்டு அதை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி ஒரிஜினாலிட்டி எப்படி, அதை யாரோ வந்து கொடுக்குற மாதிரியும் இவங்க வாங்குற மாதிரி அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி மாட்டி வச்சிடணும். இதை நம்ம டெய்லியும் பார்க்க பார்க்க என்ன, அது ஹாலில் தான் மாட்டணும். காலில் மாட்டும்போது 4 பேர் வரும்போது சொல்லுவாங்க, என்ன நீ வாங்கவே இல்லை, அதுக்குள்ள இப்படி பண்ணணும், நான் அடுத்த வருஷம் வாங்கிடும், அதனால தான் போய் முன்னேற்பி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லணும் நீங்கள். ஆமாம், இது நீ பார்க்க பார்க்க உங்கள் ஆளுமை தூண்டிகிட்டே இருக்குங்களே, உங்கள் நாடி நரம்பூரம் அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்காக அவ்வளோதான், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நம்ம வந்து முழுசாக நம்பிட்டா போதுங்க, அவ்வளோதான், அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்ம நம்புறதில்ல, அவ்வளோதான், அவங்க நம்பினாங்க, கண்டிப்பாக நடக்கும். அவங்க முதல்ல பாலிசி பிடிக்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. நீங்கள் என்ன ஒரு ஃபோட்டோக்கு ஒரு 2000 ரூபா செலவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு செயலையுமேங்க, அது அதாவது அன்றைக்கி நடந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வைக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணி பண்ண வைக்கணும். பார்த்தா அந்த பொய்ங்கிறது தெரியக்கூடாது, பொய்யும் தெரிஞ்சால் நடக்கவே நடக்காது. ஒரிஜினாலிட்டி அன்றைக்கி நடந்தால் இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்கள் பையன் கனடா ஓரேன்னு சொல்கிறேன் அப்படி, கனடா ஓனால் அந்த கனடாவில் இருக்கிற மாதிரி அங்கே என்ன இது அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இது நடக்காமல் இருக்க சான்ஸே கிடையாது, 100% நடக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே எல்லாமே நடக்கும். இப்போ ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரியாலிட்டியாக நமக்கு தெரியுதா, இல்லை ரியாலிட்டினே ஒன்று இருக்கா, இல்லை அதுதான் என்ன? ஆ, நம்ம பார்க்கறது இது வரைக்கும் நம்ம பேரு நம்ம வச்சது சுற்றி நகர நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்து இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது வந்து ரியாலிட்டி கிடையாது, இது வந்து ஒரு திணிப்பு. ஐயோ, அந்த ரியாலிட்டியாக நம்ம சுற்றி நடந்துக்கிறது வந்து நம்ம திணிப்பு, அது வந்து அந்த திணிப்பு வந்து நம்ம ரியாலிட்டின்னு ஒன்று இல்லை, நம்ம மனசுக்கு பிடிச்சது எது செய்கிறோமோ அதுதான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு மாறுறது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிறோம். அதாவது நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் உன்னால் முடியாது, இது தெரியாது, செய்ய முடியாது, உனக்கு இவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் நினைக்கிறல்லங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த ரியாலிட்டி, அதாவது அந்த திணிப்புகளை வந்து நம்ம மாட்டிக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு அது அது கிடையாது, இது நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறது, நம்ம வந்து மாற்றி யோசிப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஈஸியாக நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸுக்கு மாற முடியும். இது வந்து நான் ரியலாக அனுபவிச்சுட்ருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கதிரவன் சார் சொன்னதை வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி
இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவருடைய முழு சப்போர்ட் தான் காரணம். நீங்களும் கொஞ்சம் மாறி பாருங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த நீங்க தோணுதுன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து ஒரு திணிப்புன்னு நினைங்க. இது வந்து நம்ம நம்ம மனசுல நம்ம நினைச்சிருக்கோம். எதுவுமே உணர்வு பூர்வமா நீங்க நினைத்தால் மட்டும்தான் நடக்குதுங்க. இன்னைக்கு வர்றதுலாம் பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமா நான் வந்து இன்னைக்கு எம்டிஆர்டி ஒரு சிஓடி ஆகணும், எங்க பிரான்ச்ல எங்க டிவிஷன்ல நான் தான் நம்பர் ஒன் ஏஜென்ட், அதாவது நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் என்னை விட என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் வருவேன் நம்புறாங்க. ஏன்னா என்னோட ஆக்டிவிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்கு. நான் நம்பல, பட் எல்லாருமே சொல்றாங்க மேடம் இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அதுக்கு உண்டான சூழல் எனக்கு அப்போ ஒண்ணுமே இல்லை. எங்கடா நம்ம 1 கோடி ரூபா பிரீமியம் கொடுக்க போறோம்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வரதெல்லாம் 4 லட்சம் 3 லட்சம் அப்படி சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓ, நம்மளால முடியும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் டெய்லி நான் நினைப்பேன், நான் தான் எங்களை பெரிய நான் தான் நான் வந்து முதல்ல எல்லாத்தையும் டவுட் கேட்பேன். இப்போ எல்லாரும் எங்கிட்ட கேட்குற அளவுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கெல்லாம் அந்த விஷுவலைசேஷன், அந்த உணர்வுகள் உணர்வு பூர்வமாக அனுபவிக்கணும். நீங்கள் நெகட்டிவ் சொல்கிறீங்கல்ல, அதை நினைக்காதீங்க. அது வந்து ஒரு ரியாலிட்டி கிடையாது. அது வந்து நம்ம மனசில் அது மாதிரி ஏற்பட்டுருக்குது. அது ஒரு திணிப்பு. அதை நீங்கள் கொஞ்சம் அந்த திணிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விட்டு அப்படியே மாற்றி யோசிங்க, கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார், சிம்பிளாக இந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி போகுன்னு சொல்கிறேன். அதாவது ரொம்ப அதிகமாக இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, கல்லுப்பு வாங்கிங்க, ஒரு பாக்கெட் போட்டு குளிச்சுருங்க, அப்படியே ஃபுல்லாக தலைக்கு ஃபுல்லாக குளிச்சுட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி குளிச்சுங்க. இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணிங்கனால போதும். அது ஞாபகம் முடிச்சு கடலில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க இல்லைங்கண்ணா, அது கடலில் திருச்செந்தூர் கோயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கோயில், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்பேற்பட்டதும் போயிடும். அது செவ்வாய்க்கிழமை போகணும் மெயினாக. செவ்வாய்க்கிழமை போனாலும் அது காலையில் அந்த ஃபஸ்ட்டு பூஜையில் போய் கலந்துட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். நீங்கள் நாளே கடத்தவே வேண்டியது ஒரே நாள் அன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம். கடலை ஒரு 2 மணி நேரம் குளிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? இதை பண்ணிங்கனாலே நீங்கள் அந்த நெகட்டிவ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் நீங்கள் கடலில் குளிக்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் எல்லாம் இதோடு போயிடுச்சு, நம்ம வந்து ஒரு புது மனிதனை மாற போகிறோம் அப்படி மாறியாச்சு அப்படிங்கிற அந்த தெம்போடு வரணிங்க. உள்ள சாமி கும்பிட்டு வரும்போது நம்ம புது மனிதனை மாறிட்டு புது உலகத்தில் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்லேயே நீங்கள் வரணும். வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். இது வந்து கோயிலுக்கு போகிறது. நீங்கள் இதே மாதிரி வீட்லேயும் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் உப்பு போட்டு குளிச்சுருங்க, ஒரு பாயிண்ட் அப்படியே போட்டு குளிச்சுருங்க. இது டெய்லி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் டெய்லியும் குளிச்சுக்குங்க. நீங்கள் ஒன்று தொழில் கவனம் செலுத்துங்க. தொழில் இன்னும் அதிகப்படியாக என்ன பண்ணலான்னு பாருங்கள், மாற்றி யோசனை பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அதையே திங்க் பண்ணாதீங்க, அதை விட்டு வெளியே வந்துருங்க. முதல்ல மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ரெண்டுமே அதுதான். லட்சுமி பூஜை பண்ணுறது, பணம் என்ற மிஷின் வாங்கிக்கிறது, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை விட நீ என்ன விஷயம் அப்படின்னா, நீ டெய்லி காலையில் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது வந்து எங்கள்கிட்ட பணம் நிறைய வந்துட்டுருக்குது அப்படின் மாதிரி அது குடிக்கும்போது அந்த ஃபீலிங்கோடு சொல்லணும். சும்மா ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. தண்ணி குடிக்கும்போது தண்ணியும் பணமும் ஒன்றுங்க, தண்ணியும் பணமும் ஒன்று. எந்தெந்த வீட்லையும் தண்ணி வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணுறீங்களா அந்த வீட்டில் பண பிரச்சனை இருக்குது. தண்ணி எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் தங்கும். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, என்னதாக இருந்தாலும் ஆண்கள் வந்து வெளியே சம்பாதிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் பெண்களை வந்து சந்தோஷம் வச்சுக்கல அப்படின்னா அந்த வீட்லேயும் பணம் பெருசாக வந்து தங்காது. அதனால் முதல்ல எல்லாருமே வந்து மனைவி வந்து சந்தோஷம் வச்சுக்குங்க. அது மாதிரி நீங்கள் வந்து காரணங்கள் சொல்லாமல் வீட்டில் இருக்கிற மனைவி வந்து சந்தோஷம் வச்சுக்குங்க முதல்ல. அது உங்களுக்காக வந்தவங்க கணவன் மனைவி உறவு மாதிரி ஒரு புனிதமான உறவு இந்த உலகத்துலேயும் கிடையாது. தாய் தந்தையெல்லாம் அது இயற்கை. பட் கணவன் மனைவிங்கிறது எங்கேயோ இருந்து நமக்காக வந்தவங்க. அதனால் அந்த 2 உறவுகள் வந்து எப்போவுமே வந்து விரிசல் வராமல் பார்த்துக்குங்க. அது பண்ணிட்டீங்கனால உங்கள் லைஃப் வந்து சூப்பராக நிம்மதியாக போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அவர் விட்டு கொடுத்து போகல நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயாது எனக்கு கண்டிப்பாக. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சமாதானமாகி ஒரு பெரிய லெவலில் போக முடியும். ரெண்டு தண்டவாளம் மாதிரி ரெண்டு கரெக்டாக போனால் அந்த குடும்பங்கிற இந்த இது ட்ரையல் பெட்டி நல்லா போகும். இதில் ஒன்று இப்படி ஒன்று இப்படி இழுத்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கை வீணாக போயிடும். வாழ்க்கை வந்து டயத்தை மட்டும் எப்போ வேஸ்ட் பண்ணாதீங்க. வாஷிங் மிஷின் முடிஞ்ச வரைக்கும் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நிறைய வேஸ்ட்டாக போகும். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜு கரண்ட் பில்லு, அதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போட்டு வேலைக்கு செய்ய கொடுத்துடலாம், அது ஒரு புண்ணியமாக போகும் நமக்கு. இல்லை நம்மளே இந்த வேலையை பண்ணலாம். நம்மளால் முடியல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்கலாம். நீ எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணணும். மெயினாக ஒரு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன், நான் உங்களை வாங்கவே சொல்லலை. உங்களால் ஒரு குடும்பம் வாழும்போது அந்த எண்ணங்கள் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணும். இதை விட இன்னும் ரொம்ப உங்களை சிம்பிளாக மனசை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த
புது பத்திரம் ஒன்றில் யார் ஃபாலோ பண்ணிட்டீங்க சொல்லி? நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறீங்க, நீங்களும் பண்ணுறீங்க பண்ணிருக்கிறீங்க. புது பத்து நோட்டு வாங்கி வச்சுங்க, ஒரு கட்டு எப்பயும் ஒரு கட்டு வேணால் ஒரு பத்து இருபது நோட்டு எப்பயும் வச்சுங்க பர்ஸில். நீங்கள் எங்கேயும் ஓட்டரை சாப்பிட போகும்போது இந்த சப்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, சப்ளையரை விட இந்த இலை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா லேடிஸ் அவங்களுக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நோட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த எடுத்தாங்க கையெடுத்து கும்பிடணும், எதுக்கு சாமி எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பேர் அதிகபட்சம், அதிகபட்சம் இருபத்தஞ்சி பேர். நீங்கள் வெறும் அஞ்சு நோட்லேயும் உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும், உங்கள் பிரச்சனையால் ஈஸியாக சால்வ் ஆகும். சூப்பர். புதுநோடு தான் கொடுக்கணும் மெயினாக. இப்போ நம்ம இவ்வளோ பணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நமக்கு புதுநோட்டு பார்க்க சந்தோஷமாக இருக்குங்களா இல்லையா? அப்போ நமக்கே இப்படி இருக்கிற போது அவங்க ஒரு ஏழையாக இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி சின்ன மனிதர்கள்ட்ட நீங்கள் சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு அவ்வளோ ஃப்ரீ ஹாப்பி ஆயிடும். சின்ன சின்ன விஷயம், இந்த அவங்களெல்லாம் பேரமே பேசாதீங்க, அது ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பெரிய மனிதர்கிட்ட வாழ்த்து பெறதை விட இந்த சின்ன இதில் சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் போயிடலாம். அது உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷம் வச்சுருக்கு. பேரமே பேசக்கூடாதுங்க. நீங்கள் பேரம் பேசுனீங்கனாலே நம்ம லெவல் கீழேயே இருக்கிற மாதிரி தான் நம்ம நினப்பு. நம்ம பணம் நிறையா வந்திருக்குது, கொடுங்க தாராளமாக. நான் அதுக்காக வந்து சும்மா கொடுக்கக்கூடாது, உண்டானது கொடுங்க அவ்வளோதான், சந்தோஷமாக கொடுங்க. இன்னொரு அஞ்சு ரூபா சேர்த்து கொடுங்க, அவங்க வந்து உங்களை ட்ரீட் பண்ண விதமே வேறு மாதிரி இருக்கு மற்றவங்கள விட. அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுங்க, அதாவது நல்ல விதமாக. இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கிறோம், நம்மள்ட்ட வந்து பேரம் பேசும்போது அந்த மனசு எவ்வளோ வேதனைப்படுது, அதே மாதிரி தான் அவளும் நினைங்க. நம்ம எப்போவுமே ஒரு பிரச்சனையை பேச பண்ணும்போது அவங்க நிலைமை நம்ம இருந்தோன்னா பிரச்சனை ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம வந்து நம்ம நிலைமையிலேயே வந்துட்டு பதில் சொல்லும்போது அவரோட மனநிலை போக மாட்டோம். நம்ம பண்ணுற தவறே அதுதான். அடுத்தவங்களோட நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இது எப்படி நம்ம அவசர் பண்ணுவோம்னு நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒன்றே ஒன்று நம்மளோட பணத்தை ஏமாத்தினாலே நம்ம உயிரை வந்து அவன் காப்பாற்றிட்டு போகிறான்னு நினச்சிக்க முதல்ல ஃபஸ்ட்டு அடிப்படையாக அதுதான். இதெல்லாம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சரியில்லாமல் இருக்குது. ஒன்று உங்களுக்கு கண்டமாக இருக்கும், இல்லை வீட்டில் ஏதோ நடக்கும். அந்த கண்டத்தை போக்குறதுக்கு தான் கடவுளால் படைக்கப்பட்டது அந்த ஏமாற்றிட்டு போகிறங்கள்லாம். ஏன்னா நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுக்கு மன வேதனை அடைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து கடவுள் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் சிரமத்தை அனுபவிக்கணும்னு ஒரு இது இருக்கு விதி, அதுதான். அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த விதியை அனுபவிச்சே தேரணும். ஒன்று பண ரீதியாக, இல்லை பொருளாக உடல் ரீதியாக, இல்லை மனசு ரீதியாக, ஏதோ ஒன்று நீங்கள் அனுபவிச்சே தரணும். நீங்கள் நல்லது செய்யும்போது இந்த பணம் மட்டும் போகும், பட் நல்ல நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்துடும். இது வருது இல்லையா, அது மாதிரி பல மடங்கு பணம் உங்களுக்கு திரும்ப வந்துடும். நீங்கள் அவளை வந்து யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையோ அவளை வந்து டெய்லியும் காலையிலையும் நைட்டு வாழ்த்துங்க. அவளை சந்தோஷம் அவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதாவது நல்ல பல மடங்கு சம்பாதிச்சு எனக்கும் கொடுத்துட்டு அவர் பிரமாதமாக இருக்குன்னு அது மனசார சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துடும். இது நம்ம குரூப்பில் ஒருத்தர் சென்னையில் பத்மான ஒருத்தர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா வராத பணம் வந்துருச்சு. இதை மட்டும் பண்ணுங்க சார், நீங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் போய் நேரில் பேச சங்கடமாக இருந்தால் கூட மனதளவில் பேசணும் கண்டிப்பாக. நாங்கள் சூப்பர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயங்க, அவ்வளோதான். நீங்கள் அவங்க நல்லாயிருக்குன்னு நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்லாயிருக்கு நினச்சா கூட உங்களுக்கு நடக்க லேட் ஆகும், ஆனால் அடுத்தவங்க நல்லா நினச்சா கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலுமே, முதல்ல நம்ம குடும்பம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் பண்ணலாம். அதை விட்டு போட நீங்கள் மற்ற குடும்பத்துக்கு பண்ணி உங்களை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லை. அப்புறம் கடங்காரங்கன்னு சொல்லி ஆர்டி சொல்லாது. நீங்கள் எதாவது வட்டி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவள் கடங்காரன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஃபைனான்ஸ்காரங்க மரியாதையாக சொல்லுங்கள். சீரியஸாங்க, இதெல்லாம் கடங்காருன்னா அது ஒரு கேவலமான சொல்லுதானு கடங்காருங்கிறது. ஃபைனான்ஸ்காரங்க பணம் கொடுக்கணும் அப்படி சொல்லுங்கள், அது நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப, யாரையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் கோபத்தால் எதுவும் பேசாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் குறைகாணாதீங்க. இது அடிப்படையில் இது ரெண்டு பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் வந்து ஜம்முன்னு இருக்குது, உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும், படிப்படியாக இறங்கிட்டே வரும். நீங்கள் லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக மனசு சந்தோஷமாகிக்கும். நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்க, அவ்வளோதான். விசுவலைசேஷன் பண்ணி உங்கள் லட்சியத்துக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பாஜா படத்தில் சுவாமி நாடி நிரம்ப சதையல்னு அதுவாக இருக்கணும். நீங்கள் நைட்டு 1 மணிக்கு உங்களை எழுப்பி கேட்டானே உங்கள் லட்சியம்னு கேட்டால் சொல்லணும். நீங்கள் டப்பன் கதவை ஓட்டி வச்சு நீங்கள் டிசம்பர் 31 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுல்ல. டிஸ்பிளே வச்சுங்களா டிபியில்? இல்லை இல்லை, உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களா? ஃபோன் டிபியில் வச்சுருக்கீங்களா? ஃப்ரண்ட்டில் அதெல்லாம் வைக்கிறீங்க. உங்களை சுற்றி அது மட்டும்தான் தெரியணும், வேறு எதுவுமே தெரியக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கே நித்யாமன், நீங்கள் ஸ்கார்பியோ கார் ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு எங்கேயாவது போகும்போது ஸ்கார்பியோ கார் கண்ணுக்கு தெரியுமா, மற்ற கார் கண்ணுக்கு தெரியுமா? அவ்வளோதான் விஷயங்க. அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா நமக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, அவ்வளோதான் விஷயம்.
சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கவே கூடாதுங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியங்க கர்மம் இதெல்லாம் வந்துகிட்டே தொடர்ந்து இந்த இதை நீங்கள் அனுபவிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் போட்டு இதை முடிச்சுட்டு போயிடுவீங்க, சால்வ் ஆயிடும். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் தொடரும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா மற்றவங்கள வாழ்த்துங்க, நீங்கள் அவங்கள வந்து துன்பப்படுத்த அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறீங்க. பட் நான் எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கேன், மற்றவங்களை கொடுக்குற ஒர்க்கு வந்து அவங்க வந்து பண்ண மாட்றாங்க. எந்த லெவல் வரைக்கும் நான் வந்து அவங்கள வந்து வாழ்த்தி அந்த வேலையை நான் வாங்குறது சார்? நீங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துறீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எந்த லெவலும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நடக்கவே நடக்காது. ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் என்னை மேனேஜராக ப்ரொமோட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. அது முன்னாடி வரைக்கும் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் மானிட்டர்லாம் பண்ணல எதுவுமே. நானும் ஒரு எம்ப்ளாயினா அப்படி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான பண்ணுற விஷயங்கள் பண்ணலை. இப்போ இந்த 6 மாதம் பண்ண உடனே எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. சரி சரிங்க, அதுதான் ரீசன். கண்டிப்பாக நீ அவளை பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவள் என்ன நீடுங்கிற மாதிரி தேடுங்க முதல்ல, அப்போ தான் கிடைக்கும். நடந்துட கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல. சரி ட்ரை பண்ணுறேன் சார், அது ரிசல்ட் சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அதான் சரி பண்ணுறேன் சார். இல்லை ஆல்ரெடி நான் மீட்டிங்கில் இதை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். நீங்கள் அதான் சொல்லியிருக்கீங்க அவங்கள வந்து வாழ்த்தி அவங்கள பூஸ்ட் பண்ண மாதிரி பேசுனீங்க சார். நன்றி உணர்வுங்கிறது முதல்ல எப்படி டீல் பண்ண அப்படின்னா, இப்போ நம்ம நடந்துட்டால் அதுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 1000 கடை வைக்கிறாங்க, இப்போ ஸ்கார்பியோ கார், ஸ்கார்பியோ கார் கிடச்சிருச்சு எனக்கு, கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. இது யாராவது இதுக்கு உதவினாங்களோ, இந்த பிரபஞ்சம் ஸ்கார்பியோ கார் கிடைக்கிறதுக்கு யாராலும் எனக்கு உதவி செஞ்சுங்களோ அத்தனை பேருக்கு நன்றிங்கிறத நீங்கள் கிடைச்சிட்ட மாதிரி டெய்லி நன்றி சொல்லிகிட்டே இருக்கு. நீங்கள் நன்றிங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்ல என்னென்னா அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே சேரும். அது ஸ்கார்பியோ காராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நடந்துட்டால் அதை எப்படி நன்றி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். நீங்கள் நடந்ததுக்கப்புறம் நன்றி சொல்லுங்கிறது அது நடக்காது. நடந்துருச்சு. நான் எப்போவுமே வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், மிகுந்த பணத்தோடு எல்லாத்துக்கும் நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா வளம் இறைவனுக்கு, கோடானு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. பிரபஞ்சம் நன்றினா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வார்த்தையை வந்து நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கு, மனசுலேயே சொல்லிகிட்டே இருக்கேன். இது சொல்ல சொல்ல என்னென்னா, உங்களை சுற்றி அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கு. நீ வெளியே வாயத்திறந்து கூட சொல்ல வேண்டியதில்லை, உள்ளுக்கு சொன்னாலே போதும். அதே மாதிரி ஒவ்வொரு செகண்ட் நல்ல தண்ணி கிடைச்சதுக்கு நன்றி, சாப்பாடு கிடைச்சதுக்கு நன்றி. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸை விட்டு ஏறும்போது நன்றி சொல்லணும், இறங்கும்போது நன்றி சொல்லணும். நல்லபடியாக டிரைவர் கொண்டு வந்து விட்டார், இந்த பஸ்ஸு நல்லபடியாக நம்ம கொண்டு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம மனசுலேயே சொல்லிக்கணும் நன்றிங்கிறது. இது ஒவ்வொரு இதுலேயும் சொல்லி, ட்ரெயினில் போகிறீங்க, ட்ரெயினில் கூட நன்றி சொல்லணும். எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க, எத்தனை பேர் நடக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம கடவுள் வந்து எந்த அளவுக்கு நல்லபடியாக கூடி கொண்டு வருது. இதை நீங்கள் சொல்ல சொல்ல என்னென்னா, உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் சுற்றி வந்துகிட்டே இருக்கு, உங்களை சுற்றி ஒரு ஆறாக வந்துகிட்டே இருக்கு. இது கொஞ்சம் சிரமம் இல்லை, ஈஸியான விஷயம். இதெல்லாம் ஒன்றும் செலவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வெள்ளக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க, தேங்க்யூங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. நம்ம இங்கே சொல்கிறதுக்கும் கூச்சப்படுறோம், மனசுலையும் சொல்கிறதில்ல. இதை வந்து நீங்கள் அதிகமாக, அதாவது ஒரு நாளைக்கு 100ங்கிறதெல்லாம் கிடையாது, வாயத்திறந்தால் உங்கள் நன்றிங்கிற வார்த்தை அதிகமாக வரணும். நீங்கள் சொல்ல சொல்ல என்னென்னா, உங்களை எல்லாருமே உங்கள் மக்களே வந்து உங்களை வேறு மாதிரி மாறிடுவாங்க எல்லாமே. தினசரி இப்போ நன்றி, தினசரிங்கிறது அதாவது நீங்கள் சாப்பிடும்போது இந்த விவசாயிகளுக்கு நன்றி, இந்த உணவுக்கு யாராக இல்லை உதவி செய்ய அத்தனை பேருக்கு நன்றி, சமைத்து கொடுத்த மனைவிக்கு நன்றி. இதை சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் அவளை சொல்கிற கொஞ்சம் கோச்சமாக இருக்கலாம், நானே சொன்னதில்ல இது வரைக்கும், பட் நமக்கு மனசுக்குதான் சொல்லிக்கணும். இல்லை அது டெய்லி தினசரி ஒரு 10 சுய பிரகடனம் பண்ணுற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள், நன்றி உணர்தல் பற்றி சொல்லுங்கள். அது இதை மட்டும் சொன்ன போங்க, ஒரு வார்த்தைகள், ஒரு வார்த்தைகளா. இப்போ எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணத்திற்கு நன்றி நன்றி சொல்கிறேன், அது மாதிரி ஒரு 10 டைலாக் ஒவ்வொரு செயலுக்கும் அவ்வளவுதான். காலையில நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் மெயின், அது அதாவது உள்ளுணர்வோட சொல்லணும் மெயின். அது நீங்க சும்மா மேலோட்டமா சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது. நீங்க சொல்ல அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் பணம் இல்லை எப்படி நன்றி சொல்லுங்க கேட்கக்கூடாது. நிறைய எங்கள்கிட்ட பணம் இருக்குது, நல்ல சாப்பாடு நிறைய நல்ல சாப்பிட்டு நிம்மதி ஜம்முன்னு இருக்கிறேன், குடும்பத்தோட சந்தோஷம், குடும்பத்தோட சண்டையும் இருக்கலாம், நான் குடும்பத்தோட சந்தோஷமானு சொல்ல சொல்ல என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். நீங்கள் எந்த வார்த்தையும் அதிகமாக உபயோகிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக பல மடங்கு திரும்ப வரும்.
நீங்கள் நல்லது வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது பலம் அடங்குறோம். இந்த மாதிரி நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தான் தேடி வந்துட்டே இருக்கு. இருக்குதோ இல்லையா இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லணும். நீங்கள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக நடந்தே தீரும். யாருனாலே மாற்ற முடியாது. அதுக்கு உண்டான வைப்ரேஷன் கூட உங்களுக்கு தேடி வர ஆரம்பிச்சு. இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தட்டும் சார். அதை மற்ற இருக்கிற 60 பேரும் அந்த நன்றி உணர்வை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஒவ்வொருத்தராக ஸ்டாண்டிங்கில் அவங்கவுங்க நன்றி உணர்வை இங்கே சொல்லலாம் இல்லையா? அவ்வளோதான் தாராளமாக. நிம்மதியான நம்ம குடும்ப உறவுகள் அனைவரும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி நன்றி சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயத்திலேயே அதில் சார் தப்பா சரியா அப்படிங்கிறத அவரும் கூட கிளாரிஃபை பண்ணி சொல்லுவார். ஒருத்தரோட ஒருத்தராக கரெக்டாக சொல்லுங்க நன்றி உணர்வு. இந்த நமது குடும்ப நிகழ்ச்சிக்கு என்னை அனுப்பி வைத்த எனது நண்பர் மகாலிங்கம் அவர்களுக்கு என்னுடன் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்த அசோக்குமாருக்கும் ரொம்ப நன்றி. மற்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. இதில் கதிரவன் சார்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தப்போ கூட டாக்டர் கூட செல்ஃபி எடுத்து சொன்னேன், நான் போவேன் மீட்டிங்கில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப நன்றி. நீ போமா, நேற்று மட்டும் எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. இன்றைக்கி உண்மையாகவே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷத்தை, அதாவது இங்கே வருவேங்கிற சந்தோஷத்தை முன்னாடியே அனுபவிச்சனால எல்லாத்துக்கும் நன்றி. எல்லா ஃப்ரெண்டையும் பார்க்கணும், சாரோட ஒன்று ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதெல்லாம் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். சூப்பர், நீங்கள் நல்லா சொல்லியிருக்கேன். நிலைமை நம்ம குரூப்பில் வந்து நம்ம எல்லாம் சும்மா வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், எழுத்துல தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் முகத்தை பார்த்து இங்கே ஒரு அழகாக அருமையாக நல்லா தெளிவாக திட்டமிடலோடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது உண்மையாலுமே உள்ளே வந்தபோது எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் உள்ள உடுப்பில் இப்படி தான் நடந்துச்சுங்க. ஒரு பெரிய இதுக்கு வந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறேங்க. நிஜமாக நான் முந்தா நாள் வரையும் பிளான் பண்ணவே இல்லை, வர்றதா வேணாமா போகலாமா இல்லை ட்ரிச்சி இன்னும் பக்கம் வரலாமா. ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர் சுத்தமாக தெரியாது, நான் ட்ரிச்சியில் தான் 9 இயர்ஸ் இருந்தனால அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரியும். அதனால் வர்றதா வேணாமா, ஏன்னா என் ஹஸ்பண்ட்கிட்டயும் நான் கேட்கவே இல்லை, இந்த விஷயத்தை பற்றியும் சொல்லவும் இல்லை, ஏதோ டைப் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டுமே தான் அவருக்கு தெரியும். என்னன்னு கூட அவர் பார்த்தது கிடையாது. முந்தா நாள் தான் கேட்டேன், எங்கே நான் போயிட்டு வரட்டுமா கோயம்புத்தூர்க்குன்னு, என்ன ஏதுன்னு கூட கேட்கலை. உனக்கு எங்கே போ பிரியும்னா நீ போயிட்டு வா, நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னாரு. அவர் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அப்புறம் ஏன் அப்படி இங்கேயே ஃபஸ்ட்டே மீட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணனா, எல்லாரையுமே மீட் பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசை. ஏன்னா எல்லாருமே ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம், சாரோட வாய்ஸ் கேட்டுக்கோம், சாரையும் ஃபோட்டோ ஃபேஸ்புக் அதில் தான் பார்க்குறோம். எல்லாரையுமே நேர் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டேன். அதனால் உங்களை பார்க்கணும்னு வந்ததுக்காகத்தான் மெயினாக வந்தது. அதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். வணக்கங்க, என் பேர் நித்யா, எல்லாத்துக்கும் தெரியும். நான் 3 நாளாக தூங்கவே இல்லை, உண்மையாக சொல்லப்போனால் அந்தளவுக்கு பிஸியாக இருக்கேன். சாருடைய அறிவுறுத்தல் படி தான் அதுவும் நடந்தது. 2 நாளாக எனக்கு ஆர்டர் நிறைய வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஆர்டர் வராதனால கஷ்டமாக இல்லை, வேலைகள் நிறையா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் இன்றைக்கி மத்தியானம், அதை எல்லோரும் நீ விடவே மாட்டேன்னு சொன்னாங்க. தூங்கவே இல்லை, நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையே, 3 நாள் ஆச்சு, வேண்டாம் போகாத அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண உமா மகேஸ்வரி, சீதா, ராணி, அசோக்குமார் ஸ்பெஷலி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். என்னை இங்கே வரவழைச்ச பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக உண்மையாக நான் வருவேன் நினைக்கவே இல்லை. ஏன்னா 3 நாள் தூங்காதனால ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஆனால் அதுமாரி எனக்கு தூக்கமே இல்லை, சுத்தமாக ஒரு பொட்டாவி கூட இது வரைக்கும் எனக்கு வரல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் நினைக்கவே இல்லை அப்படி பிஸ்காக இருப்பேன் நினைக்கவே இல்லை. உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். சூப்பர். இங்கே சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்ச என்னுடைய குடும்பத்திற்கும் நன்றி. இங்கே வந்து சந்திச்சிருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் நன்றி. அதுபோக காலையில் ஒரு சின்ன லிட்டில் பிட் கன்ஃபியூஷனில் நாங்கள் 4th floor ஒரு இதுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியாமல் அங்கே போய் டீ பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். அதுக்கும் நன்றி கதிரவன் சார், எல்லாத்துக்குமே நன்றி. எஸ்பெஷலி அது வந்து சின்ன கன்ஃபியூஷன், தக்ஷா ஜுவல்லர்ஸ் ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். அப்போ பார்த்தா இந்த ஜுவல்லரி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல.
நிம்மதியான நம்ம குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி. இது நிம்மதியான நம்ம குடும்பம்ன்றது எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் அசோக்குக்கு ஃபோன் பண்ணுறேன், நானும் என் ஃபேமிலி வரேன்னு. அவர் சொல்கிறாரு, நீங்களும் அண்ணியும் வரீங்களா அப்படின்னு. அப்போ அதுதான் நிம்மதியான நம்ம குடும்பம் அப்படின்றது என்னால் உணர்ந்து முடிஞ்சுது. இந்த நிம்மதியான நம்ம குடும்பத்தை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. சூப்பர். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே, இந்த குரூப் மெம்பர்ஸ் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் கழித்து ரொம்ப அதிகமாக இன்றைக்கி தான் பேசியிருக்கேன். ஆமாம், என்னுடைய பிரச்சனைகள் ஆகட்டும், என் மனசில் இருக்கிறது எங்கேயுமே யாருக்குமே ஷேரே பண்ண மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளே பார்த்துக்கலாம். அல்லது வந்து ஓகே, இந்த ஆஃப்டர் குரூப் ஜாயினதுக்கப்புறம் கடவுள்கிட்ட சொல்லிப்பேன், பார்ப்பா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான் இன்றைக்கி என் பிரச்சனை முடிஞ்சு, நீ ஆச்சு கடவுள் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ இன்னைக்கு தான் வந்து இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணுற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ஓகே கோடான கோடி நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் அசோக் மேடம் எல்லாத்துக்கும், இதுக்கு உறுதுணையாக வழி நடத்திட்டு இருக்க மிஸ்டர் கதிரவன் அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. சேலம் மாவட்டம் குறுக்குப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து நான் வந்து இங்கே ஒவ்வொரு அக்கா மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளையும் சரி, அன்னை தெரசாவும் சரி, எல்லாத்தையும் ஒரு சேவை மனப்பான்மையாக இருக்கணும், தொழிலாக வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாருமே பல எண்ணங்களில் வந்து வந்திருக்கோம். அவங்கள எல்லாத்தையும் இணைச்ச இயற்கைக்கு நான் வந்து முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு கிராமத்தில் இருந்துட்டு அங்கேயே கூட இன்றைக்கி வந்து ஒரு கறி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு வந்து இருந்திருக்கலாம். ஆனால் உங்களெல்லாம் பார்க்கணும், உங்களெல்லாம் சந்திக்கணும், உங்களோட அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து இயற்கை வந்து என்னை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அந்த இயற்கைக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் அசோக்குமார் அவர்களுக்கும் அக்கா எல்லாத்துக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை சுற்றி உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றி, சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி, என்னோட ஆசான் கதிரவன் சார் அவர்களுக்கும் நன்றி. நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து வரத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில தான் வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கு கத்தார்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பாப்பாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க பாஸ்போர்ட் ப்ராப்ளத்தினால. அவங்களுக்கு சரியாகி இன்னைக்கு காலையில் தான் அவங்க ஃப்ளைட், அவங்களுக்கு அவங்கள அனுப்பி விடுறதா நான் இங்கே வரதான்ற ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். நைட்டு கிளம்பும் போது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சிர வீட்டில் அவங்க குட்டி பாப்பாவுக்கு நீ காது குத்துறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க காது குத்துறோம் காலையில் வந்துருங்க. என் ஹஸ்பண்ட் என் மூஞ்ச பார்த்தார், ஆ நம்ம போகணும், நம்ம எல்லாரையும் போய் அங்கே பார்த்துட்டு வரணும், போயே ஆகணுன்ற ஒரு இதில் வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா பிரபஞ்சத்துக்கு நன்றி. கல்யாண இத்தனை வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மீட்டிங் கலந்து கலந்து, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ஃபேமிலி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஃபேமிலியாக போவோம். இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரண்யா மலர், ஃபஸ்ட்டு நிம்மதியான நம்ம குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ட அசோக் அண்ணாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னதே வந்து ஒரு லேடிஸோட குரூப் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் வெற்றி நட்சத்திரங்களாக கலக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து அந்த குரூப் என்னோடய சகோதரி சேர்ந்து நீங்களும் வெற்றி நட்சத்திரமாக மாறணும்னு சொல்லி என்னை கேட்காமல் அவர் ஜாயின் பண்ணி விட்டுட்டார் இந்த குரூப்புக்கு. அதனால் முதல்ல என்னுடைய உடன்பிரவா சகோதரர் அன்னியோடு வந்திருக்காரு, அவருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தது நம்ம கதீசார், அவர்கிட்ட பேசுறதுக்கப்புறம் எனக்கு சில விளக்கங்கள் கிடச்சிது. நிறைய என்னோடய லைஃப் இந்த வித்தின் ஷார்ட் டைமில் 2 மந்த்ஸில் நான் மாற்றியிருக்கேன், நிறைய மாற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டே நிறைய பண்ணிகிட்டு இருப்பேன், நிறைய தேடுவேன் மோட்டிவேஷன் லைஃப் சேஞ்சிங்குன்னு. சின்ன சின்ன விஷயங்களாக நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன், என்ன நான் கவனிச்சிக்க மாட்டேன். ஆனால் சாருங்கிட்ட பேசுறதுக்கப்புறம் இப்போ என்ன நான் கவனிச்சுட்டேன், இப்போ என்ன பார்க்கறவங்களுக்கு ஷாக் ஆகும், அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச பேராட்டத்துக்கு நன்றி, என்னுடைய அற்புதமான குடும்பத்துக்கு நன்றி. கதிரவன் சாரை நேரில் பார்த்ததில்ல, அதே மாதிரி நம்ம குடும்பத்து நண்பர்களையும் இன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, நன்றி, நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய மூளையாக செயல்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் கதிரவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த நம்ம குடும்பம் உறுப்பினர்கள் அனைவரையுமே ஒரே அலைவரிசையில் இணைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு அசோக் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி. திரு நண்பர் கதிரவன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. குறிப்பாக இனி அன்பு தோழி
சத்யாபானவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம நிம்மதியான நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி. குடும்பத்தில் எனக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை முதல்ல. ஏன்னா குடும்பத்தில் நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருக்கோம். நேரில் பார்த்தது இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பார்க்காத சொந்தங்களை திடீர்னு எங்கேயோ ஃபாரினில் இருக்காங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, திடீர்னு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு குழந்தைத்தனமாக ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கு மேல நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி எத்தனையோ பேர் இங்கே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்த நம்ம குடும்ப உறவினர்கள் எல்லோருக்கும் நன்றி, நன்றி. என்னை வந்து சார் வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க வாங்கன்ட்டு ஒரு ஒரு 25 வாட்டியாவது ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு அவசியமாக நம்ம போய் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் இங்கே வந்து ரொம்ப என்னை புஷ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. கதிரவன் சார் இன்னைக்கு தான் நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்ம குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி, முக்கியமாக தம்பிக்கு நன்றி, அசோக் தம்பிக்கு. இந்த எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி, ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்கும், கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வர எனது மனைவிக்கு நன்றி. அவங்க நினச்சிருந்தா போகக்கூடாது, எனக்கு வேறு வேலை இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தா என்னால் வந்திருக்க முடியாது. தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்கும் நன்றி. இது நான் வந்து புது உறவு உங்களோட வந்து சேர்ந்துருக்கேன் இன்றைக்கி. இதை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் சுரேஷுக்கு நன்றி. என் பேர் ராஜா, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இந்த மீட்டிங் அனுப்பிச்ச என் மனைவிக்கு நன்றி. இந்த விழா ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சி வந்து எவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த டீம் வந்து நம்ம உமா அசோக் இந்த டீம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. முதற்கன்று அதுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது நம்ம நிம்மதியான நம்ம குடும்பம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த குரூப் தான் நம்மளை ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திருக்கு. அந்த குரூப்பில் நாம் உரையாடிட்டே இருக்கும் பொழுது நிறையா என்னென்னா சமப்படுத்திக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். திரும்ப என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி, என்னோடய பொண்ணுங்க, என்னுடைய மனைவி எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிய பிரபஞ்சத்துக்கு பெரும்பான்மையை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கதிரவன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். லட்சியத்தை முடிவு பண்ணுங்கள், லட்சியத்தை முடிவு பண்ணுன்னு சார் பல முறை சொல்லியிருக்காரு குரூப்பில். நானும் லட்சியத்தை முடிவு பண்ணியிருக்கேன். லட்சியத்தை நான் முடிவு பண்ணிட்டா ரொம்ப எனி டைம் பாசிட்டிவாகவே லட்சியத்தையே நினச்சின்னு இருக்கிறோம். அது சீக்கிரம் அடையணும், சீக்கிரம் நம்ம லட்சியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் எனி எந்த டைம் வேணாலும் நமக்கு அது சமஞ்சில் கொடுத்துக்கினே இருக்குது. அதை நம்ம உஷாராக பார்த்துக்கினே இருக்கணும். ஷார்ப்பாக இருந்தால் சீக்கிரம் லட்சியத்தை அடைஞ்சிடலான்ட்டு கதிரவன் சார் மூலமாக நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அடிக்கடி நான் சாருக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன், சார் சாரு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால் லட்சியத்தை நம்ம அடையணும்னா பிரபஞ்சம் எந்த டைம் வேணாலும் கொடுக்கும், சமீபத்தையே நான் பார்க்கணும், உஷாராக கேட்கணும். எனி டைம் ஷார்ப்பாக இருந்தால் சீக்கிரம் நம்ம லட்சியம் அடைஞ்சிடும். நன்றி சார், நான் தெளிவாக இருக்கிறேன். சமீ எதுக்கும் பயம் இல்லை, ஏன்னா நம்ம லட்சியத்தை முடிவு பண்ணிட்டோம். அது சமீபத்தையே எதிர்பார்த்துன்னு இருக்கேன் நான். எனி டைம் இதே பிரம்மாண்டம் கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், அதனால் ரொம்ப தைரியமாக இருக்கேன். எவ்வளோ பெரிய லட்சியமாக இருந்தாலும் கொடுக்குது சார். நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பலமுறை. 1 hour கொடுக்குது, 2 hours கொடுக்குது, 3 hours கொடுக்குது. ஆனால் நம்ம தான் ஷார்ப்பாக இருக்கணும். அதுதான் சார். நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னை இந்த மூவியில் படைத்து நான் சுவாசிக்க காற்று, குடிக்க நீர், உண்ணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம் கொடுத்து, அன்பான குடும்பத்தை கொடுத்து, ஆரோக்கியமான உடலை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, கை நிறைய வருமானத்தை கொடுத்து, நீ அன்பாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் பணக்காரனாகவும் வாழ வைக்கிற கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி, என் வாழ்த்துக்கள். கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி, என் வாழ்த்துக்கள். கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி, என் வாழ்த்துக்கள். என்னை பெற்று வளர்த்த ஆளாகிய அப்பா அம்மாவுக்கு நன்றி, என் வாழ்த்துக்கள். என்னை பெற்று வளர்த்த ஆளாகிய அப்பா அம்மாவுக்கு நன்றி, என் வாழ்த்துக்கள். என்னை பெற்று வளர்த்த ஆளாகிய அப்பா அம்மாவுக்கு நன்றி, என் வாழ்த்துக்கள். என்னை கல்வி கற்பித்துக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கதிரவன் அண்ணாவுக்கும் நன்றி, என் வாழ்த்துக்கள்.
எனக்கு கல்வி கற்பித்துக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கதிரவன் அண்ணாவுக்கும் நன்றி என் வாழ்த்துக்கள். எனக்கு கல்வி கற்பித்துக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கதிரவன் அண்ணாவுக்கும் நன்றி என் வாழ்த்துக்கள். என் மனைவி குழந்தைகளுக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். என் மனைவி குழந்தைகளுக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். என் மனைவி குழந்தைகளுக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். என்னுடன் பிறந்த அண்ணன் அவன் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். என்னுடன் பிறந்த அண்ணன் அவன் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். என்னுடன் பிறந்த அண்ணன் அவன் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல வேலையை கொடுத்து அதன் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுத்த தில்லைராஜன் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல வேலையை கொடுத்து அதன் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுத்த தில்லைராஜன் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல வேலையை கொடுத்து அதன் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுத்த தில்லைராஜன் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல வேலை கிடைக்க காரணமாக இருந்த முருகவேல் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். நல்ல வேலை கிடைக்க காரணமாக இருந்த முருகவேல் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல வேலை கிடைக்க காரணமாக இருந்த முருகவேல் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி என் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இந்த லிஸ்ட் வந்து பெருசாக போகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க சுற்றி இருக்கிற அனைவருக்கும் நன்றி வாழ்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் எப்படி சந்தோஷம் என்கிட்ட வந்து ரொம்ப வருமானம் குறைவான ஆள் தான், ஆனால் எப்படி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்குங்கிறது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இல்லை நினச்சி ஏகிட்டு இருப்பேன், இப்போ வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமா போயிட்டு அறிமுகப்படுத்திருக்காரு முருகன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எப்பவுமே அதுக்கு அவர் நன்றி சொல்லிட்டு. உமாக்கா இன்னைக்கு அந்த குரூப் ஜாயின் பண்ண அன்னைக்கு வரணும் முடிவு பண்ணிட்டேன், ஃபேமிலியோட வரணும் முடிவு பண்ணிட்டேங்க. ஆனால் ஃபேமிலியோட வந்துட்டேன் இன்னைக்கு, ஃபேமிலி மட்டும் நான் மட்டும் தான் கீழே இறங்கி வந்திருக்கேன். இடையில நேற்று வேறு காலையில் வரைக்கும் திடீர் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. சரி, சைக்கிளோன் அந்த பக்கம் பாமா இருந்தாலும் கொஞ்சம் மழையை அதிகமாக இருந்துச்சு, குழந்தைகள் அழைச்சிட்டு வர முடியல. ஆனால் ஏதோ பாருங்கள், இது காலையில் 9 மணிக்கு மேலே தான் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு டிக்கெட்டில் சீட் இருக்கு, ட்ரெயின் உடனே ஃப்ரீயாக இருக்குது, ட்ரெயின் கிடைக்குது. ட்ரெயினில் வந்து ஃபேமிலியோட வந்து ரூம் கிடச்சி தக்ஷா அண்ணன் கூட பேசியிருந்தேன், ரூம் அரேஞ்ச் பண்ணிங்க. நினச்சி கூட மாற்க முடியல. ஆக்சுவலி வீட்டிலோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கூட ஃபஸ்ட்டு என்ன நினச்சுமோ அதை இன்றைக்கி நடந்துச்சு. வரணும்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டோம், குடும்பத்தோடு வரணும் முடிவு பண்ணிட்டேன். வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, இதுக்கும் குடும்பத்தோடு வர்றோம், கலந்துக்கிறமா இல்லைன்னு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக நடந்துச்சு. அது இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இது எல்லாத்துக்கும் கூட இந்த ஃபேஸ்புக் மூலமாக தான் அண்ணன் பிடிக்க முடிஞ்சுது. அந்த நிறுவனருக்கு நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அது மூலயமா வந்துச்சு. அப்புறம் வாட்ஸ்அப் கிடஞ்சிது. இப்படி ஒரு வாட்ஸ்அப் மூலயமா நாமெல்லாம் கிடச்சோம். முதல்ல ஃபேஸ்புக் மூலயமா அண்ணனை பிடிச்சேன், ஃபேஸ்புக் மூலயமா அண்ணனை பிடிச்சேன், அப்புறம் வாட்ஸ்அப் மூலயமா எல்லாரையும் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் யாருன்னு தெரியாது, நிறைய பேர் கிட்ட 200 பேர் தெரிஞ்சிருக்கு. நானே நிறைய பேசிட்டு வேற இருக்கிறேன், ஆடியோவில் பேச எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய விஷயம் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அண்ணா நிறைய விஷயம் கற்றுருக்காங்க, நிறைய பேர் இப்போ ஷேரிங் நிறைய கற்றுருக்கேன். இது தவிர குரூப்பில் தினம் தினமே நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவேன், நிறைய பேர் சொல்ல மாட்டேன், நானே உணர்ந்துக்குவேன். உணர்ந்துக்கிட்டேன் யாரும் ஷேர் பண்ண முடிஞ்சு யார்ட்டையும் நான் ஃபோனில் பேசுனதில்லை. ஒரு சில பேர் ஏதோ சம்டைம் பேசியிருக்கேன், ஏதோ சில விஷயங்களுக்காக அண்ணாட்ட அடிக்கடி பேசுவோம். அண்ணா நினைப்பேன், அண்ணா என்னை கூப்பிட்டுருவாங்க. நான் அண்ணனை பேசணும் ஏதாவது பேசணும்னு நினைக்கும் போதே அவங்க என்னை கூப்பிட்டுருவாங்க. அப்போ உடனே நன்றி சொல்லுவேன், அவன் அண்ணனுக்கு உடனே நன்றி சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எதிர்பார்க்க மட்டும் டக்குன்னு கால் வரும் எனக்கு. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நன்றி. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஹோட்டல் ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. எனக்கு இந்த குரூப் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. நான் நிறைய கண்டக்ட் போயிருக்கேன், இதோட பெரிய பெரியலாம் போயிருக்கேன், பெரிய ஸ்டார் ஹோட்டல் நிறைய கண்டக்ட்ல ஃபாரின்ல போயெல்லாம் போயிருக்கேன், அது வேறு சமாச்சாரம். ஆனால் இந்த இடத்துல இப்படி யாருமே தெரியாமல் ஒரு குரூப் மூலியமாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக இல்லை லேடிஸ்லாம் வருவாங்க, நிறைய பயிற்சிலாம் போனாலும் கூட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் ரொம்ப ஒரு ஹாப்பியாகவே இருந்துச்சு. வீட்டில் கூட சொன்னாங்க சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க, ஆனால் பஞ்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டாக போகணுட்டு எனக்கு மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் நான் போக முடியல, அதோட ஈவினிங் வச்சுக்கலாம், இல்லை பஞ்சுவலாக போகணும். அந்த பஞ்சுவல் கற்றுக்கிட்டதுனால நான் 9 வரைக்கும் போயிடுங்கிறதுல வந்துட்டேன். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. வணக்கம், நான் பிரவீன். முதல்ல இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண மகாலிங்கம் அண்ணாருக்கு நன்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை சீரியஸாக. ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் போன 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது ஒரு வேற ஒரு இதில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த அண்ணாவோட பரிச்சயம்னால அங்கே போனேன். கதிரவன் சார் நம்பர் கொடுத்தாங்க, காண்டாக்ட் பண்ணேன். அந்த அண்ணா இல்லைன்னா உண்மையாக நான் இங்கே இல்லை, எனக்கு இப்படி ஒரு இதே கிடச்சிருக்காது. முக்கியமாக நான் அடிக்கடி நினைப்பேன் மகாலிங்கம் அண்ணாவை, நன்றி சொல்லி மனசுக்குள்ளே நினைப்பேன். ஸோ அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், கடவுளுக்கும் நன்றி. நான் இந்த 4 இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு மதுரை, எனக்கு மதுரைன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்குமேனு சொல்லி தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தோணுச்சு இதுனா நம்ம எல்லாரையும் பார்க்கலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் கோயம்புத்தூர் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைஃப். இன்றைக்கி தான் நான் கோயம்புத்தூரில் வந்து நான் இறங்கியிருக்கேன், அதுக்கு நான் கோடான கோடை
நன்றிகள் சொன்னோன்னு இதுக்கு காரணம் கதிரவன் சார் மற்றும் நம்மளுடைய குரூப் உள்ள உறவினர்கள் தான். ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக வந்து சேர்ந்தேன். பிளான் என்னன்னா 5 மணிக்கு தான் அங்கே பஸ் வரும் அப்படின்னு. அக்கா பையன் நான் 5 மணிக்கு கரெக்டாக நிற்பேன், எனக்கு 4:30 பஸ்ஸு, 4:30 பஸ் எடுத்து நான் 5 மணிக்கு இங்கே நிற்பேன் அப்படின்னா. ஆனால் பஸ்ஸு 4:30 வந்துருச்சு, இறங்கி பார்த்து அவன் நிற்கிறான் வாசலில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும், ஏன்னா ஏழி மானியும் கொஞ்சம் இருட்டு அப்படி தான் இருந்திருப்பேன். எல்லாமே எனக்கு பிரபஞ்சம் ரொம்ப அழகாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக வழி நடத்திட்டு இருக்குது. அது அண்ணனுடைய வழிகாட்டுதல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நான் மேலே வருவேன். என்னுடைய அரசு பணி வந்து சின்னதுன்னு சொன்ன காரணம் என்னென்னா, என் நான் பக்கத்தில் போட்டு வச்சுருக்கிற கோடு ஒரு பெரிய கோடு. கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்க்கணுங்கிறது தான் எனக்கு பெரிய பெரிய ஒரு லட்சியம். அதனால் இதை நான் வந்து ஒரு சின்னதாக நினச்சிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு வந்து வேலைனா ரொம்ப பிடிக்கும், நான் விரும்பி பார்க்குற வேலை தான். நன்றி. இந்த கோவை மாநகரத்துக்கு நான் வந்ததுக்கே எனக்கு நான் பெரிய அளவில் நான் நன்றி சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு, இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். மற்றபடி இந்த கூட்டத்தை ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸாகவே மாற்றிட்டாங்க நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள். அது நேற்றே எனக்கு மனசு களை கட்டிடுச்சு. இங்கே எல்லாரும் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமும் இங்கேயே வந்துருந்தது மாதிரியே இருந்துச்சு. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வாழ்க. பேர் பிரபாகரன், குமார் பழனி. பிரபஞ்ச சமிகை வந்து அடிக்கடி எனக்கு வந்துட்டே இருக்கு. நைட்டு வந்து தூங்கும்போது இன்னைக்கு காத்தால வெஸ்ட் கோஸ்ட்டில் திருப்பத்தூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். திடீர்னு காத்தால எழுந்திரிச்சு 6 மணிக்கு எனக்கு வந்து இன்றைக்கி நாம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் தோணுது அப்படின்னு யோசனை பண்ணேன். சரின்னு நெட் ஆன் பண்ணி ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் ட்ரெயின் லேட்டு, அதனால் நான் வந்து திரும்பி நான் சரி பஸ்லேயே போகலான்னு போயிட்டேன். இந்த மாதிரி நிறையா சமயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஐயா சொன்னார் ஒரு தடவை, வடக்கு ஜன்னலாக திறந்து வைங்க, பணம் வரும் அப்படின்னா. பையனை காலேஜ் சேர்த்ததுக்கு ரெடி பண்ணிட்டேன். வந்து நீங்கள் ஆன்லைனில் 4 லட்சம் ரூபா பணம் கட்டுங்க அப்படின்ட்டாங்க எம்பிஏ. சரி என்னடா திறந்து வச்சுட்டு ஒரு 2 நாளில் என் மாமியார் வந்து 4 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நண்பர் வந்து $2000 கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த டாலர்னால பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும், ஆனால் எங்கள்கிட்ட காசு வந்துருச்சு. வடக்கு ஜன்னலில் திறந்து வச்ச காட்டி காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே எம்பிஏ கிளாஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னது என்னென்னா, ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுங்கள். எம்பிஏ கிளாஸே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுறத சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி. பரமேஸ்வரி, சென்னையிலேருந்து வரேன். நான் சென்னையை தாண்டி எங்கேயும் வந்ததே கிடையாது, வர வழியும் தெரியாது. என் ஃபேமிலியோட மட்டும்தான் நான் வெளியே போயிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார நம்பிக்கைக்குள்ள வெளியே போனது இல்லை, ஏன்னா அவருக்கு வழி தெரியாது. எங்கள் அப்பா அம்மா கூட மட்டும்தான் நான் வெளியே போயிருக்கேன். ஆனால் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டது மட்டும்தான். ஆனால் எப்படி வரணும் ஒன்றுமே தெரியாது. ஸோ போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டு விட்டுட்டேன், அந்த எண்ணத்தையும் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் போன வாரம் உமா மேம் கிட்ட பேசினேன். எதையாச்சும் வேறு ஒரு விஷயத்துக்கு பேசினா இதுக்காக நான் பேசவே இல்லை. இது வந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் ஏதோ விஷயம் பேச போகும்போது நாளைக்கு வந்து நித்யா மேம்லாம் வருவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசலாம் அப்படின்னாங்க. நான் தான் வரப்போகிறது இல்லையே, நான் எப்படி அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு. நான் வர்றது அவங்களுக்கு கூட தெரியாது. திடீர்னு யோசித்தேன், டிக்கெட்லாம் ஃபில்லாக இருக்கும், என்னை எப்படியும் டிக்கெட் இருக்காது தான் நினச்சேன். அசோக் சப்தமிகிட்ட ஃபோன் பண்ணேன். நான் சென்னை வரணும், நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணணும் அது மட்டும்தான் சொன்னேன். நான் 2 நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நீங்களே பேசிக்கங்க, முடிவு பண்ணிக்கங்கன்னாரு. வேற ஒருத்தட்ட பேசினா அவங்க வரல அப்படின்ட்டாங்க. அப்புறம் பால்ராஜிக்கிட்ட தான் பேசினேன். அவர் தான் என்ன, அவரே டிக்கெட்டை போட்டு அவரே கொண்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாரு. திருப்பி வீட்டுக்கு எப்படி போகிறேன் தெரியாது. இந்த நேரத்துக்கு வரைக்கும் பிளான் பண்ணல. வரணும்னு மட்டும்தான் என் டார்கெட்டு. எப்படி வந்தேன்றது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அதிசயமாக இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஒரு கஷ்டம் இல்லை. ஈஸியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். பால்ராஜனை ரிசீவ் பண்ணிட்டாரு, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாரு. ஃபுல்லாக அவர் கூட தான் இருந்தேன். இதுக்கெல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உமா மேம், அப்புறம் இதுக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக நான் அசோக் தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னை பத்திரமா கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு இது வரைக்கும் உங்களை எல்லோரும் மீட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பால்ராஜ் சார் தான். இது ஃபுல் ட்ரீட்டும் பால்ராஜ் சார் தான் போகணும். ஆக்சுவலி நான் வந்தது ஆசைப்பட்டது வந்து சாரை பார்க்கணுன்றதுக்கு, அசை கதை சார் பார்க்கணுன்ற மட்டும்தான் நான் வந்தது. ஆனால் இவ்வளோ பேரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சூப்பர். ஃபஸ்ட் நான் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு எனக்கு அது கேள்விப்படும் போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை வரப்போ
எனக்கு சார் அறிமுகம் வந்து ஃபேஸ்புக்கில் கிடச்சிச்சு. அப்புறமா ஃபேஸ்புக்கில் இருந்து அது வாட்ஸ்அப் குரூப்பாக வந்துச்சு. நான் என்ன நம்புவேன்னா, பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு செகண்டும் என் கூட இருந்து எனக்கு வழி நடத்துதுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். இன்னைக்கு என்னால் வர முடியும்னு நான் நினைக்க ரொம்ப, எப்போவுமே சண்டேஸ்னால் எனக்கு காலேஜ் இருந்துகிட்டே இருக்கும், அங்கே போகணும். இது ப்ரோக்ராம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. நேரில் கதிரவன் சார் தான் என்னோடய மானசிய குருவாக நான் நினச்சிருக்கேன். ஒவ்வொரு செகண்டும் நான் நினைக்கிறது சரியா, இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போதே குரூப்பில் ஒரு மெசேஜ் டக்குன்னு எனக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக நான் பண்ண உடனே வந்து பார்த்தா இன்னைக்கு எனக்கு காலேஜ் எல்லாம் ஃப்ரீ, லீவே அதனால எல்லாத்துக்குமே வந்து செமினார் இருக்கிறனால எனக்கு லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு சொல்லி நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். டெய்லி நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ப்ரேயராக பண்ணுறேன், அது சொல்கிறேன், அது கரெக்டானு மட்டும் நீங்கள் எனக்கு செக் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பெரும் பணக்காரனாகவும் அபரிமிதமான வகையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பதற்கும் காரணமாக இருக்கிற என்னுடைய பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை பகைவராய் நினைப்பவர்களுக்கும் என் கூடையே இருந்து என்னை வழிநடத்துகிற என்னுடைய இறைசக்திக்கும் ஒவ்வொரு செகண்டும் என் தேவைகளை தீர்த்து கொண்டே இருக்கிற என்னோட பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என்றும் நன்றியுடன் இருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபீல்டு கிடைச்சதுக்காக தேங்க்யூ. இது மூலமாக நானும் என் ஃபேமிலி இவ்வளோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே தேவைகளோடு, அதாவது நியூட்ரிஷன் தேவைகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னுடைய நியூட்ரிஷன் மூலமாக ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வாழணும், அதுக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன ஒன்று, இந்த நான்கிறது மட்டும் எடுத்துடணும். நாங்கள் அப்படின்னு போடணும். நாங்கள்னா எல்லாருமே. அதே மாதிரி ஆரோக்கியமாக வாழணுங்கிறத விட வாழ்ந்துட்டுருக்குறாங்க, வாழ்வதற்கு நன்றி, வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நன்றி. மற்றபடி எல்லாமே சூப்பர். உங்களுக்கு பகைவராக அதை சொல்ல எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே, நம்ம எல்லாருமே நண்பர் உற்றார் விழும்புன்னு சொல்கிறேன். பகைவர் இருந்தால் மட்டும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். அப்போ அதையும் சேர்த்து சொல்லுங்கள். கரெக்டாக நீங்கள் சொன்னது உங்களுக்கு, அதான் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். சூப்பர்.